காங்கிரஸ் இல்லாத ஒரு நிலைமை வந்தால் அன்றைக்கு இந்தியா என்கிற ஒரு நாடு இல்லை. இந்தியா என்கிற ஒரு நாட்டினுடைய ஜீவ மூச்சே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் பலமிழந்து இருக்கிறதா? அதாவது ஒரு கட்சி உள்ளே புகுந்து ஒரு கட்சி நபர்களை வாங்குகிற அளவிற்கு பேரம் பேசுகிற அளவிற்கு காங்கிரஸ் வலுவிழந்து இருக்கிறதா? இது அந்த குடும்பத்தை தாண்டி ஒரு சிந்தனை இல்லை என்ற ஒரு பிரச்சனை நிச்சயமா இருக்கு. ஒரு போலி மதச்சார்பினையை பேசுகிற கலாச்சாரம், இந்திய தேசியத்துக்கு எதிரான கலாச்சாரம், இப்படி இந்த கலாச்சாரங்களுடைய குறியீடா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இல்லாத பாரதம். 27.3 கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து விடுபட்டுகிறதா வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஆட்சி கிடையாது, காங்கிரசினுடைய ஆட்சி. ஊழல் இல்லைன்றாரு, ஊழல் இல்லாம இருக்கீங்க பாஜக. எத்தனையோ ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு. முக்கியமான ஊழல் வந்து தமிழ்நாட்டுல நடக்கிற ஊழலை தட்டி கேட்காம அதுக்கு துணை போறதே மிகப்பெரிய ஊழல். ராஜேஷ் பைலட் டெல்லியினுடைய நகரத்தில் தன்னுடைய சைக்கிள்ல சென்று பால் வித்தவர். சச்சின் பைலட் வந்து ஒரு சில்வர் ஸ்பூனோட ராஜேஷ் பைலட்டுடைய வீட்டில் வாழ்ந்தவர். தேர்தல் கமிஷன் கூட வைத்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர விடாமல் பார்த்துக் கொண்டார்கள். அதுதான் வந்து பாஜக வந்து 2019ல ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஏதோ ஒரு வகையில அரசியலுக்கு வந்து அரசியல குறுக்கோடியில பதவி பிடிக்கணும், பணம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அவர்களுக்கு அந்த கொள்கை கோட்பாடெல்லாம் உள்வாங்க. அதை எடுத்து அப்ப புரிஞ்சுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கலாமா? குதிரைக்கு குர்றம்னா யானைக்கு அறங்கிற மாதிரி பேசுறீங்க. எனக்கு என்ன சப்ஜெக்ட் நீங்க கத்துதான் எனக்கு தெரியும். எனக்கு நீங்க வாக்கியா இல்ல அறிவாளிகளும் திறமைசாலிகளும் உழைப்பாளிகளும் இப்படித்தான் அடிமட்டமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் ஒரு உள்ளங்கையில நெல்லிக்கிறார். ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழ் வழங்கும் மோதி விளையாடு நிகழ்ச்சியினுடைய கருப்பொருள் என்ன, என்ன தலைப்பில் பேசவிருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு காட்சி முன்னோட்டத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அது 2004 ஆம் ஆண்டு. அப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒரு முக்கிய முழக்கத்தை முன்வைத்து எதிர்கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. 8 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத காங்கிரஸை வீழ்த்துவது சுலபம் என்ற கணக்கில் இந்தியா ஒளிர்கிறது என்ற முழக்கத்தோடு தேர்தலில் களம் கண்டது பாரதிய ஜனதா கட்சி. சோனியா காந்தியின் தலைமையில் 2வது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்ட காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பலம் பொருந்திய பாஜகவை வீழ்த்த பல வியூகங்களை வகுத்தது. அவற்றுள் மிக முக்கியமான ஒன்று இளம் தளபதிகளை தேர்தல் களத்தில் களமிறக்கியதுதான். ஆம், ராஜீவ்காந்தி மற்றும் சோனியா காந்தி போட்டியிட்ட அதே அமேதி தொகுதியில் அவ்வாண்டு ராகுல் காந்தி களமிறக்கப்பட்டார். ராகுலின் தலைமையில் காங்கிரசின் இளம் படை தேர்தலை சந்திக்க தயாரானது. சச்சின் பைலட், மிலின் தியோரா, ஜிதின் பிரசாதா, நவீன் ஜிண்டால் என்று புதிதாய் களம் கண்ட புதுமுகங்கள் தங்கள் முதல் முயற்சியிலேயே வெற்றி வாகை சூடினர். இதனாலேயே காங்கிரசின் இளம் படை பாஜகவின் பெரும் படையை தோற்கடித்ததாக அனைத்து தரப்பினராலும் பேசப்பட்டது. ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. ஆம், 16 ஆண்டுகள் கழித்து தற்போது பல இளம் தளபதிகளை இழந்து வருகிறது காங்கிரஸ் கட்சி. 2019ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தவுடன் ராகுல் காந்தி கட்சித் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினார். மீண்டும் தற்காலிக தலைவராக பொறுப்பேற்றார் சோனியா காந்தி. இந்நேரத்தில் 2019ஆம் ஆண்டு அக்டோபரில் ஹரியானா மாநில காங்கிரஸ் தலைவர் அசோக் தன்வார் கட்சியிலிருந்து விலகினார். கடந்த மார்ச் மாதம் அக்கட்சியின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிய ஜோதிராதித்ய சிந்தியா ஏற்படுத்திய புயல் கட்சியை கதிகலங்க செய்தது. தற்போது ராஜஸ்தான் மாநில துணை முதல்வராக இருந்த சச்சின் பைலட்டை மையமாக கொண்டு மீண்டும் ஒரு புயல் உருவாகியுள்ளது. தற்போது கட்சியிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டுள்ள சச்சின் பைலட் தனக்கு முதல்வர் பதவி வழங்கப்படாததால் கடந்த சில மாதங்களாக வெளிப்படையாகவே மோதல் போக்கை கடைபிடித்தார். இப்படிப்பட்ட தொடர் உள்கட்சி மோதல்கள், விலகல்கள் போன்றவை காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்தி வருவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். எனில் காங்கிரஸ் கட்சி எப்படி மீளப்போகிறது, காங்கிரஸ் பழைய பலத்தை மீண்டும் பெறுமா என்பவற்றோடு இன்னும் சில முக்கிய கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறது இன்றைய மோதி விளையாடு.
ராகுல் காந்தி தன் தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டுமா? காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்டுள்ள முரண்கள் விலகல்கள் ஆகியவை அடுத்த 2021 ஆண்டில் வரும் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களில் எதிரொலிக்குமா? காங்கிரஸில் இருந்து இளம் தலைவர்கள் விலகிச் செல்வது எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாஜகவை வென்று மீண்டும் ஆட்சியில் அமரவே முடியாது என்ற எண்ணம் காங்கிரஸ் நிர்வாகிகள் மனதில் வந்துவிட்டதா? பாரதிய ஜனதா கட்சி குதிரை பேரம் நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டு உண்மைதானா? காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பாஜகவின் சூளுரை நிஜமாகிறதா என்று இன்னும் எழும் பல கேள்விகளுக்கு விடை தேடி தீர்வை நோக்கி பயணிக்கிறது இன்றைய மோதி விளையாடு. மோதி விளையாடு நிகழ்ச்சியினுடைய இன்றைய தலைப்பு என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே நீங்க பார்த்திருப்பீங்க. காங்கிரஸ் கட்சியானது தொடர்ந்து தாங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் தங்களுடைய ஆட்சியினை இழந்து வருகிறார்கள். தங்களினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இளம் தளபதிகளையும் இழந்து வருகிறார்கள். இதற்கு என்னதான் காரணம்? மீண்டும் பழைய பலத்தை காங்கிரஸ் பெறுமா, அல்லது எதிர்கட்சியாக திகழக்கூடிய பலம் பொருந்திய பாரதிய ஜனதாவின் முன்பு நம்மால் எதுவும் செய்ய முடியாது, மீண்டும் ஆட்சியில் அமரவே முடியாது என்கிற ஒரு எண்ணத்திற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து விட்டார்களா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. இதற்கு காரணம் சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழப்பம்தான். ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த திரு சச்சின் பைலட், அந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்தவர், தற்போது அந்த பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கையும் கையில் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ இது மேற்கொண்டு எப்படி போக போகிறது? சட்டப்பேரவை தலைவர் கொடுத்த அந்த விஷயம் என்னவாக மாறப்போகிறது? உயர் நீதிமன்றம் சொல்லக்கூடிய அறிவுரைகள் எப்படி சட்டப்பேரவை பின்பற்ற போகிறது? இதில் காங்கிரசிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலே சில ஆடியோ லீக் வெளிவந்திருக்கிறதா நேற்று நான் தகவல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இருசாராரும் பாரதிய ஜனதா கட்சி மறுக்கிறாங்க, காங்கிரஸ் அதே தான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க, குதிரை பிறந்த நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்படி பலவிதமான விஷயங்களுக்கு மத்தியில ஒட்டுமொத்தமா இந்திய அளவுல காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா உருவாகிறதா அல்லது உருவாக்கப்படுகிறதா அப்படின்னு ரெண்டு கேள்விகள் இருக்கு. சோ அதை மையமாக ஒட்டி, காங்கிரஸை மையமாக வைத்தா இன்று விவாதம் நடைபெற இருக்கிறது. இன்று நம்முடைய இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய சிறப்பு விருந்துகள் நம்ம வரவேற்று விடலாம். முதலாவதாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் வரக்கூடிய திரு திருச்சி வேலுச்சாமி இணைந்திருக்கிறார். அவரை வணக்கம் கூறி வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மறைவதற்குரிய திமுகவிலிருந்து சரவணன் அண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சரவணன். வணக்கம். அதே போல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அவரையும் வணக்கம் கூறி வரவேற்கிறோம். வணக்கம் ராதாகிருஷ்ணன் சார். வணக்கம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணை வைஸ் பிரசிடண்டா இருக்கக்கூடியவர் மறைவதற்குரிய புரட்சி கவிதாசன் வந்திருக்கிறார். அவரையும் வணக்கம் கூறி வரவேற்கிறோம். வணக்கம் புரட்சி கவிதாசன். வணக்கம். வணக்கம். நான் என்னுடைய கேள்வியை வந்து நேரடியாக திரு திருச்சி வேலுச்சாமி ஐயாவுடன் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா, ஒட்டுமொத்தமாக இந்திய அளவுல காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் எண்ணிக்கை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு குறைவான மாநிலங்கள்லயே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளாரையே இப்படியாக ஒரு கோஷ்டி பூசல், ஒரு கட்சிக்குள்ளாரி இருக்கக்கூடிய முரண்கள் எல்லாம் இந்திய அளவுல பாரதிய ஜனதாவிற்கு எதிராக இருப்பது காங்கிரஸ் தான் அப்படின்னு எந்த வகையில் உங்களால பறைசாற்றிக் கொள்வதற்கு துணை போகும் நினைக்கிறீங்க? நான் பறைசாற்றுவது பாரதிய ஜனதாவுக்கு நாங்கள் எதிரிகள் என்ற இந்த நாட்டுக்கு பொறுப்பாளர்கள் நாங்கள் தான் நான் சொல்லுவேன். முதல்ல உங்களுடைய கேள்வி வினாவிலே ஒரு தப்பு இருக்கு. காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொன்னீங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு தலை இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, உடல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜீவ மூச்சு இருக்கிறதே, அந்த ஜீவ மூச்சு இல்லை என்றால் கை இருந்தாலும் கால் இருந்தாலும் தலை இருந்தாலும் உடல் இருந்தாலும் அதற்கு பேர் உடல் அல்ல, அது சவம் அர்த்தம். அதை போல இந்தியா நிச்சயமா வந்து சொல்லுறையை கொடுத்திருக்கிறார். இல்ல, நான் அவர் சொல்றாரு ரைட்டுங்க, நான் அதுக்கு தான் சொல்றேன். காங்கிரஸ் இல்லாத ஒரு நிலைமை வந்தால் அன்றைக்கு இந்தியா என்கின்ற ஒரு நாடு இல்லை. இந்தியா என்கின்ற ஒரு நாட்டினுடைய ஜீவ மூச்சே காங்கிரஸ் தான். இதன் வாயிலாக உங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சொல்லிக் கொள்ளுவேன், இந்தியாவில் 1000 அரசியல் கட்சிகள் இருக்கலாம், ஆனால் 10-11 இருக்கிற அரசியல் கட்சி இது அல்ல. இது இந்த மண்ணோடும் மக்களோடும் 2.5 கலந்து ஒரு கலாச்சாரம். காங்கிரஸ்
கண்டிப்பா. அதாவது அந்த மூச்சை வந்து யாரும் போய் செயற்கையா போய் நிறுத்தல, தானாவே அந்த மூச்சு நின்றுது. ஏன்னா அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சிக்கல் இருக்குல்ல. இல்ல இல்ல, நீங்க அங்க அங்கதான் ஒரு தப்பு பண்றீங்க. அடிமை கூட்டாரத்துல எதிர் கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. சுதந்திர சிந்தனையாளர் இடத்துல பேசினா அதுக்கு பேர் நீங்க தகராறுன்றீங்க, அது கோஷ்டி சண்டைன்றீங்க. அது இல்ல, சுதந்திரமாக இருக்கிற இடத்துல அப்படித்தான் இருக்கும். அது சண்டை அல்ல, அது ஆரோக்கியமான தங்களை புதுப்பித்துக் கொள்ளுதல். இது அடிமைகள் இல்லை. யாரு ஏன்னு கேட்டா நான் சொல்வதை கேட்கணும் அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் இல்ல. காங்கிரஸ் அப்படி எப்போதும் இருக்காது. அதனால இது சலசலப்புகள் சண்டைகள் அல்ல. சண்டைகள் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது, உள்ள நடக்குது வேற இடத்துல. அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியும். நீங்க உங்க கேள்வி என்னன்னு கேட்டா, குறைவா காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி குறைஞ்சுக்கிட்டே வருதுன்றீங்க. ஒண்ணுமே இல்லாம இருந்த காங்கிரஸ் ஆட்சி தான் திரும்பி இப்ப வந்துட்டு இருக்கு. மாப்பியில இல்ல, ராஜஸ்தான்ல இல்ல, பஞ்சாப்ல இல்ல, அங்கெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, குதிரை பேரம் நடக்கிறதா? நீங்க கோமாவில் இருக்கீங்களா எனக்கு தெரியல. கர்நாடகால இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போய் இன்னொரு ஊர்ல ஸ்டார் ஹோட்டல்ல வச்சிருந்தது என்ன, காங்கிரஸ் காரங்களா அல்லது பிஜேபி காரங்களா? மத்திய பிரதேசம் இருந்த எம்எல்ஏக்களை அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அந்த எம்எல்ஏக்களை கொண்டு போய் வேற இடத்துல வச்சிருந்தது யாரு? பிஜேபி காரங்க தானே. நான் இன்னொன்னு கேட்கிறேன், உலக வரலாறுலயே கிடையாது, அருணாச்சல பிரதேசல ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஆனா மொத்தமே விலைக்கு வாங்கிய ஒரு ஆட்சியை உருவாக்குன உலக மகா சாதனை இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பிஜேபி தவிர யாரும் செய்யல. ஆக குதிரை பேரம் நடக்கிறதா இல்லையாங்கிற சந்தேகம் யாருக்கு இல்ல, அதுதான் நடக்குது. இதை மாற்றுவதும் கூட நாங்களே மாற்றுவதல்ல, மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி மக்கள் மத்தியிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதன் வாயிலாக ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும், புதிய எழுச்சி வர வேண்டும், மீண்டும் பழையபடி ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை நோக்கிதான் எங்களுடைய பயணம் இருக்கிறது. எங்களை அழிக்க பிஜேபி அல்ல, அவங்க பரம்பரையே வந்தாலும் ஆகாது, அது நடக்காது. அதான் நான் முதலே சொன்னதை போல, இந்தியா என்கின்ற ஒரு நாடு என்பது பல வண்ண மலர்களை ஒன்றாக்கிய ஒரு மலர் மாலை. அது ரோஜா இருக்கலாம், மல்லி இருக்கலாம், சம்பங்கி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அந்த எல்லா மலர்களையும் இணைக்கின்ற நாராக அல்லது நூலாக இருப்பது காங்கிரஸ் தான். அந்த நூலோ நாரோ இல்லை என்றால் அது மாலை அல்ல, வெறும் சிதறுண்டு கிடக்கிற தனித்தனி பூவாகத்தான் போய்விடும். இந்தியாவை இணைக்கிற ஒரு சக்தி காங்கிரஸ் தான். அது இருக்கும் வரை இந்தியா இருக்கும். அந்த சக்தி நீங்கள் நினைப்பதை போல அல்லது நீங்கள் உங்களை யார் இதை சொல்ல சொல்கிறார்களோ அவர்கள் விரும்புவதை போல, அப்படி காங்கிரஸ் இல்லாத ஒரு நிலைமை வந்தால் இந்தியா என்கிற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு. சரி, ஐயா இப்போ ஆர்கே சார் தான் அடுத்த கட்ட கேள்விகள் இருக்கு. ஆர்கே சார், இப்போ திருச்சுவல் சமயம் சொல்றாங்க காங்கிரஸ் இல்லாமலாம் இந்தியா இருந்துட முடியாது அப்படிங்கிறாங்க. அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. ஆனா இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ பார்த்தா காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா உருவாகிவிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது இல்லையா? இப்ப பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் தொடர்ந்து தன்னுடைய ஆட்சி இழந்துட்டு வராங்க. அதற்கு காரணமாக பாஜக இருக்குதுன்னு ஐயா திருச்செல்வன் சாமி சொல்றாங்க. அப்படின்னா காங்கிரஸ் பலம் இழந்து இருக்கிறதா? அதாவது ஒரு கட்சி உள்ளே புகுந்து ஒரு கட்சி நபர்களை வாங்குகிற அளவிற்கு, பேரம் பேசுகிற அளவிற்கு காங்கிரஸ் வலுவிழந்து இருக்கிறதா? நிச்சயமாக ஒரு ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி எப்பவுமே பலவீனமாக தான் இருக்குங்கிறது நாம் பல உதாரணங்கள்லேருந்து பார்த்துக்கொண்டே தான் இருக்கிறோம். இது பாஜகவிலிருந்து வந்து காங்கிரஸ்ல சேர்றதானாலும் சரி, காங்கிரஸ்லேருந்து போய் பாஜகவில் சேர்றதாலும் சரி, இங்கே அதிமுகலிருந்து போய் திமுகவில் ஆட்சி காலத்தில் சேர்றதானாலும் சரி, திருப்பி திமுகலிருந்து அதிமுகவுக்கு போய் சேர்றதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு வாடிக்கையான ஒரு நிர்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரசினுடைய தலைமை ஒரு பிரச்சனையாகத்தான் பலரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக ராகுல் காந்தி வந்து தனக்கு அந்த பதவி வேண்டாம் என்று வைத்த பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பதவி வந்து இன்னொரு நபருக்கு போகவில்லை, அவரையே குடும்பத்தை சார்ந்த முன்னாள் பிரசிடென்ட்டுக்கு மறுபடியும் கொடுக்குறாங்க, சோனியா காந்தி அம்மையாருக்கு. அதற்கு மறுபடியும் இந்த இப்போ ஒரு இந்த இந்த சூழ்நிலையில வந்து புது ஒரு பிரசிடெண்டை தேர்வு செய்ய வேண்டிய அந்த கட்டாயம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது. அது காங்கிரஸ் கட்சி காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ தேர்தல் தலைவர்கள் வந்து காங்கிரஸ்ல இருக்கிறார்கள். சிதம்பரத்திலிருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிச்சு கேரளால இருக்கின்ற ஏ கே ஆண்டனி ஆனாலும் சரி, உம்மன் சாண்டி ஆனாலும் சரி, அதற்கு மேலே நம்ம வந்து சித்தாராமையா ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற டெல்லியில் இருக்கின்ற தலைவர் ஆனாலும் சரி, குலாம் நபி ஆசாத், அது மாதிரி எவ்வளவோ தலைவர்களுடைய பேர்களையும் நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு மறுபடியும் மறுபடியும் ஒரு குடும்பத்தை போய் நிக்க, அந்த குடும்பம் தான் வேண்டும் என்று நிற்கும் போதுதான் இது ஒரு பிரச்சனையாக வருகிறது. அவர்களுக்கு இப்ப ராகுல் காந்தி வேண்டாம் என்று சொல்லி கொண்ட அந்த தருணத்தில் வந்து இப்ப வேற யாரு, இப்ப என்ன பிரியங்காவை கொண்டு வர்றதா, இல்ல வந்து
மறுபடியும் சோனியா அம்மையார் கொண்டு வருவதுதான் அந்த அந்த ஒரு சர்ச்சையில மட்டும்தான் நிற்கிறதே தவிர இது அந்த குடும்பத்தை தாண்டி ஒரு சிந்தனை இல்லை என்றொரு பிரச்சனை நிச்சயமா இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க சமீப காலத்தில் நடந்த செயல்களை நாம் பார்க்க வேண்டும். இது இப்ப முற்றிலுமாக காங்கிரசினுடைய தவறுகள் எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னா கோவால நடந்திருக்கு. இப்ப நம்ம செல்லகுமார் போய் அங்க கோவால உட்கார்லாரு எப்படின்னா அந்த தேர்தல் முடிகிறது கோவால மனோகர் பாரிக்கர் இருக்கின்ற அந்த தருணத்தில் தான் மனோகர் பாரிக்கர் அப்ப இது டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்காரு டெல்லியில. அந்த சமயத்துல காங்கிரஸ் வந்து காலம் தாழ்த்துகிறது அவர்களுக்கு வந்து நம்பர்ஸ் கிடையாது அதனால பேர் இருந்தது கூட அவர்கள் வந்து பவாரினுடைய கட்சியை வைத்துக்கொண்டு என்சிபியை வைத்துக்கொண்டு அங்க அரசாங்கத்தை அமைத்திருக்கலாம். ஆனால் அங்க காலம் காலம் தாழ்த்துறதன் மூலமாக என்ன ஆச்சு ஆகுதுன்னா பாஜக போய் அது வந்து உரிமம் கோருகிறது அது கொடுத்துருது அதன் பிறகு வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ மூணு நாலு பேரை வாங்கிடுறாங்க மனோகர் பாரிக்கர் சிம்பிளா வந்து முடிச்சிடுறாரு. அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து காங்கிரசினுடைய அந்த ஒரு காலதாமத்தினால் இல்லை என்றால் மெத்தனத்தால் வந்து காங்கிரசுடைய எம்எல்ஏகளே விட்டு போயிருக்கிறார்கள். இது ஒருத்தர் வந்து இப்போ ஒரு செல்லர் இருந்தானா ஒரு பயிரும் இருக்க வேண்டும் அதுவும் ரெண்டு பேர் பக்கமும் நாம் பார்க்க வேண்டும். அந்த ஒருத்தர் வாங்குறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்காரு. திருச்சி வேலுசாமி சொன்ன மாதிரி அருணாச்சல பிரதேசல இருந்து 43 எம்எல்ஏஸ் வாங்கியிருக்காங்க, உத்தராகண்ட்ல 9 எம்எல்ஏஸ் வாங்கியிருக்காங்க, மணிப்பூர்ல 4 எம்எல்ஏஸ் வாங்கியிருக்காங்க, குஜராத்ல 16 எம்எல்ஏஸ் இதுவரை லேட்டஸ்ட் எண்ணிக்கை அது போய்கொண்டே இருக்கு. ஒவ்வொரு ராஜ்யசபா தேர்தல் வரும்போதும் கொஞ்சம் ஒரு கணிசமான அளவில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள் திடீர் என்று அந்த காந்தியினுடைய அந்த தத்துவங்களை வந்து அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு குறிப்பாக அந்த பிங்க் காந்தி இருக்காரு இல்லையா அந்த பிங்க் காந்தியினுடைய தத்துவங்களை அறிந்து கொண்டு அவர்கள் வந்து மாறிவிடுகிறார்கள். கர்நாடகாவில வந்து 17 எம்எல்ஏஸ் வந்து வாங்கியிருக்காங்க, மத்திய பிரதேசல 19 எம்எல்ஏஸ் வாங்கியிருக்காங்க. இதுதான் இன்றைய சூழ்நிலை. அப்ப இந்த அளவுக்கு ஒரு பிளேட்டண்டாக ஒரு ஆளுங்கட்சி செய்ய ஆரம்பித்தால் அதே மாதிரி தான் கர்நாடகாவில வந்து எடுத்தாருன்னா அது பாஜகவை சார்ந்த எடியூரப்பா தான் அழைச்சாங்க தெரிந்து கூட, அதாவது அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிந்து கூட அவரை தான் அழைத்தார்கள். மகாராஷ்டிராலையும் இதே பணியில தான் போய்கொண்டிருக்காரு, கோவாலும் இதே மாதிரி தான். அதான் சார் எனக்கு டவுட் என்னன்னா ஆர்கே சார் அப்ப நீங்க சொல்றது போல பாஜக தொடர்ந்து இந்த மூவ்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க சொல்வதை போலவே காந்திய வழியில் செக்குலரிசத்தையும் மதச்சார்பற்ற தன்மை ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் இந்திய அரசியலமைப்பில் இணைப்பதற்கு வழிவகுத்த அதே நேருவையும் காந்தியும் பின்பற்றிய இந்த காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் அவர்களுக்கு நேரெதிரான தத்துவத்தை கொண்டவர்கள் அழைத்தால் போய்விடுவாங்க அப்படின்னா பலவீனமாக தலைமையையும் பலவீனமான கட்சி நிர்வாகிகளையும் கொண்டிருக்கிறதா காங்கிரஸ்? இல்ல நான் சொன்ன காந்தி நீங்க சொல்ற காந்தியும் வெவ்வேற. நான் சொன்னது பிங்க் காந்தி அதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்றது உண்மையிலேயே காந்தி நேருவையில வந்தவங்க தான் காங்கிரஸ் அப்படிங்கறதுனால சொல்றேன். இல்ல இல்ல அது பல தருணங்களில் பல பிரச்சனைகள் வருது. இப்ப ஒரு மாதவராவ் சிந்தியாவினுடைய பையன் மாதவராவ் சிந்தியா ஒரு காலமும் காங்கிரஸை விட்டு செல்ல மாட்டார் என்று நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். அவருடைய பிள்ளை வந்து ஏன் அங்க போய் செல்றாருன்னு பாத்தீங்கன்னா அதுல வேற பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு தலைவர் வந்து அந்த பக்கம் அதாவது ஒரு கட்சி மாதிரி ஒரு ஆளுங்கட்சியில போய் சேர்றாருன்னா அதற்கு பின்னணி நீங்க என்ன பார்க்க வேண்டும், அவர் மேல கேஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டும், என்ன கேஸ்ன்னு பார்க்க வேண்டும், இதெல்லாம் அறிந்தால்தான் நமக்கு அதனுடைய அந்த ஃபுல் அந்த 360 டிகிரி வியூ வரும் என்று நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இப்ப சச்சின் பைலட்டினுடைய கேஸ் இருக்கு, அது கம்ப்ளீட் ஒரு நான் முன்னாடி நினைத்தேன் இது காங்கிரஸ் தலைமையினுடைய பிரச்சனையாக தான் நான் பார்த்தேன், அப்படி இல்லை என்றுதான் தெரியுது. ஏனென்றால் அவருடைய ஸ்பெசிபிக் கேஸ்ல பாத்தீங்கன்னா 2003 அவர் கட்சிக்கே வர்றார். அவருடைய தகப்பனாருடைய மறைவுக்கு பிறகு அவர் கட்சிக்கு கொண்டு வரப்படுகிறார். அவர் வந்து எம்பி ஆகும்போது அவருக்கு வயசு 26. யோசிச்சு பாருங்களேன், 25 வயசுலதான் உங்களுக்கு எம்பி ஆக முடியும், 26 வயசுல அவர் வந்து எம்பி ஆயிடுறாரு. அவர் வந்து அமைச்சர் ஆகும்போது சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகும்போது 32 வயசு, ராஜாவினுடைய கீழ் தான் ஸ்டேட் மினிஸ்டர் ஸ்டேட் ஆகிறாரு. ராஜா அவருக்கு இண்டிபெண்டன்ட் பொறுப்பை கொடுக்கிறார். ராஜா இன்னும் சொன்னா அவரை வளர்த்து வர்றாரு. நம்ம ஏ ராஜாவினுடைய கீழ் தான் அவர் மினிஸ்டர் ஆந்தாரு ஃபர்ஸ்ட் முதல் கட்டமாக. எனக்கு தெரியும், நான் ராஜாவினுடைய இல்லத்தை பைலட்டையும் சந்திச்சிருக்கிறேன். அந்த இடத்துல வந்து பைலட்டே இருக்காரு, அந்த அளவுக்கு எனக்கு வந்து கொடுத்திருக்காருன்னு. பிசிசி பிரசிடென்ட், ராஜஸ்தானுடைய பிசிசி பிரசிடென்ட் 36 வயசுல ஆகிறார், டெப்டி சிஎம் 40 வயசு ஆகிறாரு. சோ ஒவ்வொரு அந்த விலகலுக்கு பின்னால ஒவ்வொரு கதை இருக்கிறது. இப்ப ஹிமந்தா பிஸ்வா சர்மான்ற ஒருத்தர் இருக்கிறாரு குவஹாத்தியில, இவரை கடந்து நாம வந்து நார்த் ஈஸ்ட் வந்து பிடிக்கவே முடியாதுன்ற ஒரு கட்டத்துலதான் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்து தேர்ச்சி பெற்றவர். நார்த் ஈஸ்ட் விவகாரத்துல அவர் 25 சீட்டு வந்து பாஜகவுக்கு அப்படியே சொலையா வாங்கி கொடுக்கிறாரு இந்த 2019 தேர்தல்ல. அவர் வந்து காங்கிரஸ் இருந்தவர் தான். அவருடைய பிரச்சனை என்னவென்றால், நான் வந்து டெல்லிக்கு வந்தேன், ராகுல் காந்தி என்னை பார்க்கவில்லை ஏனென்றால் அவருக்கு அன்னைக்கு வந்து அவருடைய நாய் வந்து ஏதோ அடிபட்டுச்சு போல தெரியுது, அதனால பார்க்கவில்லை.
நான் எவ்வளவோ காலம் அங்க காத்திருந்தேன் என்ற சொல்லுகிறார். ஆனால் அவரும் சொல்லி இருக்கிறார், நான் ஒரு காலத்திலையும் பாஜக போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார். அதே மாதிரி தான் சிந்தியா, அவருடைய கதி என்னன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஜார்கிஹோலி சொல்ற இவரான் சரி, இன்னைக்கு அவர் பாஜகவில் அமைச்சராக இருக்கிறார். அடுத்ததாக ஒரு பொதுவாக காங்கிரஸ் பற்றி ஒரு குற்றச்சாட்டு என்னென்றால், அவர் வந்து இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்ற ஒரு இது சொல்றாரு. அது இப்ப நடந்திருக்கிற கூட சண்டை கூட சச்சின் பைலட்டுக்கும் அசோக் கெலாட்டுக்கும் தான். அசோக் கெலாட் வந்து சொல்றாரு, அதே போல கபில் சிபல் அந்த ட்வீட் பண்ணிருக்காரு, என்ன நீங்க மனேசர் ஹோட்டல்ல வந்து விடுமுறை கொண்டாடிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. இது போல பல விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா, கட்சி நடக்கக்கூடிய வயதான நபர்களுக்கும் கட்சி இளைஞர்களுக்கும் தான் ஒரு சண்டை நடப்பது போல ஒரு தோற்றம் வெளியில தெரியுது. அது வந்து ஒரு கட்சியும் அப்படி அது அந்த அந்த வாதத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இப்ப பாஜகவே எடுத்துக்கலாமே, அந்த அதுதான பெரிய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. சிவராஜ் சிங் சௌஹானுக்கு வயசு வந்து 61 வயசு ஆகுது, 3 முறை முதலமைச்சராக இருந்துட்டார். மறுபடியும் அவரையே முதலமைச்சராக கொண்டு வரணுமா மத்திய பிரதேசம் என்ற கேள்வி நிச்சயமாக எதிர்க்கு. பி எஸ் எடியூரப்பனுடைய வயசு இன்னைக்கு 77, எவ்வளவோ முறை இது இருந்துட்டார். இனி இப்போ அவருடைய மகன் கூட இப்ப எம்எல்ஏ இருக்கிறார், அவரையே வைத்துக் கூடாது. இல்லைன்னா பாஜகவில கர்நாடகாவில தேர்ச்சி பெற்றவர்களே கிடையாதா என்ற கேள்வி இருக்கிறது. எம்எல் கட்டார் 66, நிதிஷ்குமார் அவரு இவருடைய அலையன்ஸ்ல இருக்காரு 69, டிஎஸ் ராவத் 60, அதே மாதிரி விஜய் ரூபானி இவரு குஜராத் இருக்கிற வயசு 63. அப்ப எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். பாஜக சின்னத்தர் புரட்சிக விதாசன் அவர்கிட்ட கேட்க கேள்விகள் இருக்கு. புரட்சிக விதாசன், இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொன்ன கருத்துல கேட்டிருப்பீங்க, ஆபரேஷன் தாமரை அப்படிங்கறத செயல்படுத்துறதுக்காக களத்துல இறங்கி இருக்கிறீங்களா? மக்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குகளையோ மக்கள் தேர்வு செய்த சட்டமன்றத்துக்கு அனுப்பிய நபர்களை பற்றி கவலைப்படாமல் எங்களை மட்டுமே கவனத்துக்கு கொண்டு ஆட்சியை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பாஜகவிடம் இருக்கிறதா? இல்ல, முதல்ல காங்கிரஸ் இல்லாத பாரதம், காங்கிரஸ் முக்த பாரத் அப்படிங்கிற கோஷத்துக்கு நான் பதில் சொல்லிடணும். என்னன்னா, காங்கிரஸ் இல்லாத பாரதம்னா காங்கிரஸ் கட்சி இல்லாத பாரதம்னு தவறா பொருள் பண்ண வேணாம். காங்கிரஸ் ஒரு கலாச்சாரத்தை பண்பாட்டை இந்திய அரசியலுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த கலாச்சாரம், அது ஊழல் கலாச்சாரம், குடும்ப கலாச்சாரம், வாரிசு கலாச்சாரம், தகுதி திறமையை புறக்கணிக்கிற கலாச்சாரம், வயது வந்தவர்களை வாழ்விக்கிற கலாச்சாரம், இளைஞர்களை புறக்கணிக்கிற கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்தை ஒரு போலி மதச்சார்பினையை பேசுகிற கலாச்சாரம், இந்திய தேசியத்துக்கு எதிரான கலாச்சாரம், இப்படி இந்த கலாச்சாரங்களுடைய குறியீடா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு, அவங்களுக்கு காங்கிரஸ் இல்லாத பாரதம் சின்ன ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். நேற்று காங்கிரஸ் ஐக்கிய நாடுகள் சபை அளித்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வந்திருக்குது. அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியாவில் 2005-2006 நிதியாண்டு முதல் 2015-2016 நிதியாண்டு வரையிலான காலகட்டத்துல 27.3 கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து விடுபட்டுறதா வந்து அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஆட்சி கிடையாது, காங்கிரசினுடைய ஆட்சி தான். அப்படிப்பட்ட காங்கிரஸ் வேண்டாமா? ஏழைகளில் இருந்து ஏழ்மையில இருந்து மீண்டுறாங்கன்னு ஐநா அறிக்கை கொடுத்துருக்காங்க. இல்ல, காங்கிரஸ் வேண்டாம் என்பது பாஜகவுடைய குரல் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணன் மகாத்மா காந்தி அவர்களே, காங்கிரசுடைய லட்சியம் ஈடேறிவிட்டது, சுதந்திரத்திற்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தேவையில்லை, கலைத்து விடுங்கள் என்று மகாத்மா காந்தியார் அவர்களே முன்மொழிந்தார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை கணக்கில் எடுத்துக்கல. எனவே காங்கிரஸ் இல்லாத தமிழகம் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸை அழித்தொழிப்பதே என்னுடைய முழுமுதற் கடமை என்று பெரியார் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் இல்லாத தமிழ்நாடு என்பதும் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்பதும் புதிதாக நாங்கள் கண்டுபிடிக்கல, இதெல்லாம் அண்ணன் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப அசிங்கமான உண்மை என்னவென்றால், காங்கிரஸ் கட்சியே ஆலன் ஆக்டோவன் ஹியூம் என்கிற ஆங்கிலேய ICS அதிகாரியால் உருவாக்கப்பட்டது. காங்கிரஸ் பார்ட்டி ஸ்பான்சர்ஸ் பை பிரிட்டிஷ் ஆபீசர், இதை புரிஞ்சுக்கணும், இதை மறுக்க முடியாது. எனவே காங்கிரஸ் கட்சி என்பது ஆலன் ஏவோ ஹியூம் என்கிற ஆங்கிலேய அதிகாரியால் உருவாக்கப்பட்டது. அதாவது கருவிலே குற்றம், துவக்கமே கோணல், முதற்கோணல் முற்றும் கோணலாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி நீங்க வந்து பேரம் நடத்தி கைப்பற்றணும், அப்படிப்பட்ட காங்கிரஸ் இல்ல அரசியல் பேரம் என்பது காங்கிரஸ் கட்சி விதைத்ததை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அறுத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே முதல் முறையாக ஆம் ஆத்மி டெல்லியில குறைந்த எண்ணிக்கையில வெற்றி பெற்ற போது, தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போக வேண்டும் என்கிற கொச்சை அரசியலை முன்வைத்து ஆம் ஆத்மியை ஆரம்பித்து குதிரை பாரத்துக்கு வழிவகுத்தது அண்மையில கூட காங்கிரஸ் கட்சி தான். அதே மாதிரி நீங்க மகாராஷ்டிராவில என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க.
இந்தியாவுடைய அரசியல் வரலாறு 73 ஆண்டு கால வரலாற்றுல காங்கிரஸ் கட்சி தான் 55 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செஞ்சிருக்கிறது. அதனால அதிகபட்சமான குதிரை வியாபாரத்தை அவங்க தான் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பாஜக குதிரை வியாபாரத்தில் நம்பிக்கை இல்ல, ஆனால் வந்தால் ஏற்றுக்கொள்வோம். மத்திய அமைச்சரே வந்து காங்கிரஸ் எம்எல்ஏவோடு பேசிய ஆடியோ ஒன்றை வந்து இல்ல, அது சப்ஜெக்ட் டு ப்ரூவ், அது சப்ஜெக்ட் டு ப்ரூவ். நீங்க வந்து நிரூபிக்கப்படாத ஒரு எவிடன்ஸ பத்தி பேச முடியாது, அது சப்ஜெக்ட் டு ப்ரூவ். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நாம ஏத்துக்குவோம். ஏன்னா அது எங்களுடைய ஆடியோ இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஃபேப்ரிகேட் பண்ணது அப்படிங்கறது என்னுடைய கருத்து. யூ கேன் நீங்க பண்ணுங்க. ஓகே, குதிரை பேரத்தில் பாஜக ஈடுபடவே இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப இவ்வளவு அடுக்கடுக்கான சொல்ல முடியும். நிச்சயமாக குதிரை பேரத்தில் ஜனநாயகத்தை விலை பேசி வாங்குவதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உடன்பாடு இல்லை. எனவே காங்கிரஸ் கட்சி குதிரை பேரத்தை பற்றி பேசுவது என்பது சாத்தான் ஓதுகிற வேதம். எனவே காங்கிரஸ் கட்சி குதிரை பேரத்தை அறிமுகப்படுத்தியது, வளர்த்தெடுத்தது, ஊழல் அரசியலை உலகுக்கு கொண்டு வந்தது. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு குதிரை பேரத்தை பற்றி பேசுவதற்கு அடிப்படை முகாந்திரம் இல்லை. சரி ஓகே, மகாராஷ்டிரம் நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள்ட்ட இருக்கு. சரி ஓகே, அடுத்த கட்ட கேள்வி போறேன். திரு திமுக இருக்கக்கூடிய சரவணன் அண்ணாதுரை அவர்களை நான் கேட்கணும். சரவணன் சார், இப்ப பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே குறைந்த மாநிலங்கள தான் காங்கிரஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், தமிழ்நாட்டுல எப்போதுமே காங்கிரஸை தாங்கி பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறது. ஒரு மாநில கட்சியாக ஒரு மத்திய ஒரு தேசிய கட்சி ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்க சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தேசிய கட்சிகள் இப்படி இரண்டு கட்சிகள் இருக்கு இந்தியாவில, காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு. காங்கிரசினுடைய வலிமை குறைந்து கொண்டே வருதுங்கிறத ஒப்புக்கொள்ளா இல்லையா? அதாவது வலிமை குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்பவுமே வந்து ஒரு மக்கள் வந்து உலகம் ஃபுல்லா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரைட் விங் பாலிடிக்ஸ் தான் எல்லா இடத்துலயும் கோலோச்சி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லா லெப்டிசம் அண்ட் லிபரலிசம் வந்து ஒரு 20-25 வருடங்களாக கோலோச்சி வந்தது. இப்போ உலகம் ஃபுல்லா ரைட் விங் பாலிடிக்ஸ் தான். ஸோ அதோடைய தாக்கமாக இப்போ இந்தியாவிலேயே அந்த அலை வீசி கொண்டு இருக்கிறது. இந்த அலை கொஞ்ச நாள் தான் வீசும். இதுக்கப்புறம் ஏன்னா ரைட் விங் பாலிடிக்ஸ்னால ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் கிடையாது. பொருளாதாரத்தில் வந்து நம்ம வந்து அதில் பாதாளத்தில் இருக்கோம். நம்ம இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ரைட் விங் பாலிடிக்ஸ். ரைட் விங் பாலிடிக்ஸோட முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன? மத ஏதாவது மக்களை வந்து பிளவுபடுத்தி கொள்ள வேண்டும். அவன், நீ, நான் அப்படின்னு சொல்லி பிளவுபடுத்த வேண்டும். நாம், அவர்கள்னு சொல்லி பிளவுபடுத்த வேண்டும். இதுதான் ரைட் விங் பாலிடிக்ஸோட முக்கியமான இன்கிரீடியன்ட். அதை வந்து பாஜக வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கு. மக்கள் வந்து அந்த டாக்ஸிக் எஃபெக்டை உணர்ந்த பிறகு இப்போ ஆல்ரெடி உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொரோனா வைரஸ்ல நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்றது தெரிஞ்சிடுச்சு. பொருளாதாரத்துல நம்ம எங்க இருக்கோன்றது தெரிஞ்சிடுச்சு. இனிமே மக்கள் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ளாம கண்டிப்பாக வந்து அதை வந்து புறக்கணிப்பார்கள். அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் வந்து அருமையா சொன்னாங்க, காங்கிரஸ் வலிமை இழந்ததுன்னா எப்படி வந்து கர்நாடகால ஜெயிச்சிருக்க முடியும், மத்திய பிரதேசல ஜெயிச்சிருக்க முடியும், ராஜஸ்தான்ல ஜெயிச்சிருக்க முடியும், சத்தீஸ்கர்ல ஜெயிச்சிருக்க முடியும், பஞ்சாப்ல ஜெயிச்சிருக்க முடியும், கோவாலே அவங்க தான் ஜெயிச்சாங்க, மற்ற இடங்கள்லயும் அவங்க தான் ஜெயிச்சாங்க. பாஜக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவர்களால வந்து சில இடங்கள்ல வந்து ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியலன்னு என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். விலை கொடுத்து வாங்கக்கூடிய அரசியலை தான், விலை கொடுத்து வாங்கக்கூடிய அரசை வந்து அப்படிப்பட்ட ஒரு முறையை அறிமுகப்படுத்தியதே காங்கிரஸ் தான் புரட்சி கட்சிக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இல்ல, அது அறிமுகப்படுத்தியது காங்கிரஸா இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அப்போ காங்கிரஸ் செய்யக்கூடிய அதே அரசியலை தான் பாஜக செய்கிறதா? பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அந்த அரசியல் இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப நாங்களும் அதே அரசியலை தான் செய்வோம்னா அப்போ அதே குட்டையில் உரிய மட்டை தானே பாஜக? நாங்கள் ஒரு வேறு மாதிரியான பார்ட்டி, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் எப்படி சொல்ல முடியும்? அதுதானே அவர் அதுதானே சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் செஞ்சதை நாங்க செய்யறோம் அப்படின்றாரு. அப்ப என்ன டிஃபரன்ஸ் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஊழல் இல்லைன்றாரு, ஊழல் இல்லாமல இருக்கு இங்க பாஜகல. எத்தனையோ ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு. முக்கியமான ஊழல் வந்து தமிழ்நாட்டுல நடக்கிற ஊழலை தட்டி கேட்காம அதுக்கு துணை போறதே மிகப்பெரிய ஊழல். எத்தனையோ வழக்குகள் இருக்கு, எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கு இங்க தமிழகத்துல. இங்க இருக்கக்கூடிய அதிமுக மேல சிபிஐல வழக்குகள் இருக்கு, இன்கம் டாக்ஸ்ல வழக்குகள் இருக்கு. ஏதாவது ஒரு வழக்கு சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்ப ஊழலுக்கு மத்திய பாஜக சொல்லுவீங்களா? இங்க ஆட்சி நடக்கிறதே மத்திய பாஜகவால தானேங்க. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது.
சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கிறது ஊழல்னா அதுக்கு ஒரே காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து இவர்களை தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டு வருகிறது. அதனாலதான் இங்க இருக்க பாஜக வந்து தமிழர் விரோத நடவடிக்கைகள் என்ன செஞ்சாலும் அதை கேள்வி கேட்க முடியாமல் இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு செயல்பட்டு கொண்டு வருகிறது. இப்ப தமிழ்நாடு அரசியல விட்டுருவோம். அகில இந்திய அளவுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதை பார்த்து பொறுக்க முடியாம என்ன பண்றாங்க, நண்பர் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு அருமையான கருத்தை சொன்னாரு. இப்ப மாதவராவ் சிந்தியா போறாருன்னா அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து காங்கிரஸ் வந்து அவரை வந்து சரியா பாக்கல, காங்கிரஸ் வலிமையான கட்சி இல்லைன்றது காரணம் இல்ல, அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் காங்கிரஸ் வலிமையான கட்சி, அதுதான் முக்கியமான விஷயம். அவருக்கு வந்து சில நெருக்கடிகளை வந்து பாஜக கொடுக்குது. சரி, அரசியல்வாதிகள் இருக்காங்க, அரசியல் செய்யறாங்கன்னா கண்டிப்பாக நெருக்கடிகள் வரத்தான் செய்யும், வழக்குகள் வரதான் செய்யும். அந்த வழக்குகளுக்கு பயந்து போய் நான் இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போறேன் அப்படின்னா மக்கள் வந்து உங்களை நிராகரிப்பார்கள். மாதவராவ் சிந்தியா விஷயத்துல அதுதான் நடந்திருக்கு. சச்சின் பைலட் விஷயத்துல என்ன நடந்ததுன்றது நமக்கு இன்னும் தெரியல, ஒருவேளை போக போக நமக்கு தெரியும். அவருக்கு எந்த விதமான நெருக்கடியை பாஜக கொடுத்திருக்கிறது பின்னால நமக்கு தெரியலாம். ஆனா இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்றத வந்து ஒத்துக்கொள்ளவே முடியாது காங்கிரஸ், அதுவும் காங்கிரஸ் பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா ராஜேஷ் பைலட்டோடைய அந்த கிராஃப், பொலிட்டிக்கல் கிராஃப், மாதவராவ் சிந்தியாவோட பொலிட்டிக்கல் கிராஃப் எல்லாம் எப்படி, அவங்க என்ன ஒண்ணு வார்டு மெம்பராவா இருந்தாங்க இல்ல வெறும் அடிப்படை உறுப்பினர்களா இருந்தாங்களா, எல்லாருக்கும் சரியான வாய்ப்புகள் கொடுக்கதானே இருந்தது. இன்னைக்கு வந்து கரூர்ல வந்து ஜோதிமணி அவர்கள் வந்து எம்பி ஆயிருக்காங்கன்னா என்ன காரணம் வந்திருக்கு, அதே போல ஒரு யங் எம்பி ஜெயிச்சு வந்திருக்காங்க, அடி கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்திருக்காங்கன்னு யாரையாவது இவர்களால் சொல்ல முடியுமா? வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு பாஜக வாய்கிலேயே பேசுது. பாஜகல இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பிள்ளைகள் எல்லாமே அங்கதானே இருக்காங்க. பியூஷ் கோயல் யாரு, ராஜ்நாத் சிங்கோட பையன் என்ன பண்றாரு, தர்மேந்திர பிரதானோட பையன் என்ன பண்றாரு, அமித்ஷாவோட பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க வந்து காங்கிரஸை பார்த்து இது வாரிசு அரசியல் இது இந்த அரசியல்னு சொல்றதுக்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது, ஒண்ணுமே கிடையாது. ஓகே, உங்களுடைய கருத்துல இருக்கிற முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு திருச்சி வெளிச்சாமி சார், பொதுவாகவே காங்கிரஸ் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்துல மிக முக்கியமான விமர்சனம், குடும்பத்துக்கு உள்ளாகவே தலைவர்களை தேடிக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் இப்ப அந்த பதவி விட்டு விலகின உடனேயே முன்ன காங்கிரஸ் தலைவர் அம்மையா சோனியா காந்தி அவர்கள் அந்த பதவி எடுத்துக்கிறாங்க, அல்லது பிரியங்கா காந்தியை கை காட்டுறீங்க, இப்படியே குடும்பத்துக்குள்ளேயே தலைவர்களை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுப்படையாக காங்கிரஸ் மீது வைக்கப்படுகிறது, இது உங்களுடைய பதில் தான் என்ன? அதாவது நீங்க மேலோட்டமா பார்க்கிற போது உண்மை போல தோணும், ஆனா உண்மை இல்லை. கட்சி தலைவர் பதவியை விட பிரதமர் பதவி பெருசா இல்லையா? மன்மோகன் சிங் நேரு குடும்பத்தை சேர்ந்தவரா? 10 காலங்கள் அவர் தான் பிரதமரா இருந்தாரு. அதற்கு முன்னால 5 காலங்கள் நரசிம்மராவ் இருந்தாரு, அவர் என்ன நேரு குடும்பத்தை சேர்ந்தவரா? இல்ல, குடும்பத்தில் இருக்கிறவர்களா இல்லையா? ஒரு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை விரட்டி விட்டா குடும்பம் இருக்காது, அது வேற விஷயம். குடும்பம் இருந்தா இருக்கவே கூடாது இல்லைங்களா? எனக்கு புரியல. அதுக்குதான் நம்முடைய சரவணன் வடக்கறிஞர் அழகா சொன்னாரு, பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா கேட்டாங்க. புரிஞ்சுக்கணும், அந்த தப்புன்னு நீங்க சொல்றது தப்புங்கிறா. இப்ப ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா, நம்ம கவிதாசன் பேசுற போது சொன்னாரு, காந்தி சொன்னதை கேட்கல, பெரியார் சொன்னதை கேட்கல என்னாரு. எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு சரிங்களா? பிஜேபி காரங்களா இப்ப காந்தியையும் பெரியார் சொன்னதை கேட்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்களே, அதுவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் அப்படின்னு தோணுச்சு. அது அவர் சொன்னாரு, இந்த கட்சி ஆரம்பிச்சது ஒரு வெள்ளக்காரன் தான், நல்ல வேலை இந்த கரண்டை கண்டுபிடிச்சது எடிசன் ஒரு வெள்ளக்காரன் தான், அதனால நான் லைட்டே போட மாட்டேன், வெளிநாட்டுல இருந்து அரபு நாடு இருந்தா பெட்ரோல் வந்து, அதனால நான் கார்லயே போக மாட்டேன், நாளைக்கு ஒரு நல்ல வேலை ஒரு முடிவெடுத்துடக்கூடாது, இதெல்லாம் தப்பு. அதாவது யார் ஆதரி ஆரம்பித்தார்கள் என்பதல்ல. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, அது மார்க்சிசம் லெனினிசம், அதுல இருந்து உருவாக்கப்பட்ட கட்சி தான், அதை யாரும் மறுக்கவே முடியாது. அதனால வெளிநாட்டுல இருக்கிற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தா அதனால அந்த கட்சி வைக்க கூடாது என்பது அது அறிவுபூர்வமான ஒரு பார்வை அல்ல. நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சியில் இந்த நாடு எப்படி இருந்துச்சு? 47 சுதந்திரம் வருகிற போது குண்டூசு கூட இந்தியாவில் கிடையாது. அப்படி இருந்த நாட்டை உலக அளவில் உலக வல்லரசுகளுக்கு இணையாக இந்தியாவை கொண்டு போய் நிறுத்தியது பிஜேபியா? அவங்க அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவர்கள் எதெல்லாம் சாதனை சொல்றாங்களோ இதெல்லாம் இவர்கள் செய்ததா? அதுக்கு அவர்கள் பதில் சொல்லணும். வயதான நபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தான் சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு, அது காங்கிரஸ் மட்டும் இல்லன்னு சொல்றாரு. நேற்று கூட பாருங்களேன், அசோக் கெலாட் சொல்றாரு, சச்சின் பைலட் மேல ஆங்கில புலமையும் அழகாக இருப்பதும் மட்டுமே அரசியலுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு அசோக் கெலாட் வந்து நம்ம சச்சின் பைலட்டை பார்த்து சொல்றாரு. ஏன் அவ்வளவு காட்டமா விமர்சனம் தேவை இருக்கிறதா? ஒரு சக கட்சி நபர்கிட்ட, அதுவும் ஒரு இளைஞர்கிட்ட, வருங்கால சந்ததி கிட்ட
அவ்வளவு கோபத்தை காட்ட வேண்டிய தேவை இருக்கிறதா நான் கேக்குறேன். உங்களுக்கு இது மற்ற சொல்றதோட என்ன நானே சொல்லிக்கிறேனே, நான் தமிழ்நாட்டு அரசியலில் முழு நேர அரசியல்வாதியாகி 50 வருஷம் தாண்டி நான் கல்லூரியில் படிக்கிற போதே என்னுடைய கால் படாத ஊர் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது, அவ்வளவு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் பஞ்சாயத்து கூட மெம்பரா கூட வந்ததில்லை. நீங்கள் உங்களை போன்றவர்கள் பார்க்க தவறுவது என்னவென்றா, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவர்கள் ரெண்டு வகை. ஒன்று, அதை ஒரு வேள்வியாக நினைத்து சேவையாக நினைத்து அந்த கட்சியுடைய கொள்கையை தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டு அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கு இந்த சோறு வரப்போதில்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில அரசியலுக்கு வந்து அரசியல குறுக்கு வழியில பதவி பிடிக்கணும், பணம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அவர்களுக்கு சோறு வரும். சொல்லுங்க எனக்கு தெரியும், எனக்கு நீங்க வாக்கியா இல்ல என்ன அரசியலுக்கு வரும்போது நீங்க பேசவே இருக்க மாட்டீங்க. வேலையை மட்டும் நீங்க பாருங்க, எனக்கு என்ன பண்றீங்க எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். மோடிக்கு போய் கத்து கொடுங்க, மோடிக்கு கத்து கொடுங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு அரசியல் தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உலகத்திற்கே பாடம் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற ஆசிரியர் எனக்கு நீங்க உத்தம் சிங் ஆரம்பிச்சாரா, பிஜேபி உங்களுக்கு உண்மையை சொல்ல போனா உங்களால தாங்கிக்க முடியல, உங்ககிட்ட நேர்மை இல்ல, அதனால பேச விடாம சத்தம் போடணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியாதா எனக்கு தெரியும். பிஜேபி எப்படி ஆரம்பிச்சு சொல்லுங்க பாப்போம், பிஜேபி கட்சி பேரை யாரு வச்சா சொல்லுங்க, யாரு வச்சாலும் சொல்லுங்க, நீங்க வரலாறு என்னன்னு எனக்கு தெரியும். யாராவது பாரதிய ஜனதா கட்சி பேர் வச்சதுக்கு யார் காரணம், எப்படி சொல்லுங்க, அது கட்சியே இல்ல, ஆரம்பிக்க கட்சி அல்ல, அவர் ஆரம்பிச்சது, அதை மேல புரிஞ்சுக்க, கட்சி பின்னால்தான் வருது. கட்சிக்கு கருவானது சென்னையில மயிலாப்பூர்ல தான் கருவாது, அங்கதான் பேசுறாங்க இயக்க வேணும். ஒரு கட்சியினுடைய கொள்கையை தத்துவங்களை அதற்கு ஒப்பு கொடுத்து ஒரு அரசியல் கட்சிக்கு வருகிறவனுக்கு தடுமாற்றம் வராது. ஆனால் அதை ஒரு வணிகமாக நினைத்து உள்ளே வர்றவங்களுக்கு அந்த தடுமாற்றம் வரும், அதுல பிரச்சனையே இருக்காது. இப்ப சிந்தியாவுக்கும் பைலட்டுக்குமே ஒரு வித்தியாசம் உண்டு. சிந்தியா எப்ப பிஜேபிக்கு போறேன்னு சொன்னாரோ அப்ப அவருக்கு சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை இல்ல, அவர் வணிகமா போறாரு. ஆனால் பைலட், நான் எனக்கு வந்து
பதவி கொடுக்கலன்னு சொன்னாரு, கோபம் இருந்தது, ஆனா பிஜேபி போகலைங்கிறாரு. ஆக அவருக்கு சிந்தார்த்தன் மீது நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இதுல ரெண்டு பேருக்குமே வேறுபாடு இருக்கு. நீங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு கெடுக்கலன்னு சொன்னீங்க, அதுதான் முன்னாலேயே சொன்னாரு. பைலட் அவருடைய வயசு என்ன, அவர் எவ்வளவு காலம் உழைச்சிருக்கிறாரு, எம்பி அமைச்சர், இன்னைக்கு வந்து மாநில தலைவர், கட்சி மாநிலத்தினுடைய அமைச்சரவையில் துணை முதலமைச்சர், வேற என்ன கொடுப்பா நாட்டில், அவர் மட்டும்தான் உழைக்கிறாரா இளைஞரா, வேற யாரும் இளைஞர் இல்லையா, இவ்வளவு இளைஞர் இருக்காங்களே, எதுவுமே தராதவன்லாம் அமைதியா இருக்கலாம், இவ்வளவு தந்ததுக்கு அப்புறம் தரலன்னா அது ஒரு ஈகோ. அப்படி போறவங்களை பத்தி நாங்க கவலைப்படல, எங்களுக்கு அவசியமும் இல்ல. உங்களுடைய எடுத்துக்கிறேன், இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல அவர் ஒண்ணு சொன்னாரு, அதையும் சொல்லிருந்தோம் நம்முடைய இன்னொரு அழகா சொன்னாரு, ஊழல் பண்றது ஊழலுக்கு துணை போகுதுன்னு. நான் பார்த்து கேக்குறேன், இந்திய நாட்டுடைய வரலாற்றிலே இல்லாம ஒரு மாநிலத்துடைய சட்டமன்ற தலாகத்துல அங்க இது கோட்டையில சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல ஊழலுக்கு ரைட் பண்ணீங்கல, எவ்வளவு நாள் ஆச்சு, இதுவரை அதுக்கு என்ன பதில், ஒரு அமைச்சர் வீட்டுல ஊழல் ரைட் போச்சா, லைவா எல்லா டிவிலையும் காட்டாங்களா, உள்ள இருந்த ஆவணங்களை தூக்கி வெளியிருந்ததெல்லாம் பிடிச்சிங்களா, இன்னைக்கு அதனுடைய பதில் என்ன, கண்டெய்னர் லாரி லட்ச கோடிக்கணக்கான ரூபாயை பிடிச்சிங்களே திருப்பூர் பக்கத்துல, அது என்ன ஆச்சு, இதுவரை உண்டா, ஊழலை பத்தி யார் பேசுறது, அதனால இவர்கிட்ட எதுவே உண்மை இல்லை, நேர்மை இல்லை, நாட்டுல பொருளாதாரம் செத்து போச்சு, விவசாயி செத்து போனா, வியாபாரம் செத்து போச்சு, தொழில் செத்து போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதுல இருந்து திசை திருப்பதற்காக மற்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டுட்டு உங்கள்ட்ட வரம் பிடிச்ச கவிதாசன், ஒரு கேள்வி, ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் வந்து சச்சின் பைலட் மற்றும் அதிருப்தி எம்எல்ஏக்களுடைய தகுதி நீக்கத்தை தடை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்றால் இது எப்படி இந்த வழக்கானது செல்ல போகிறது, சட்டப்பேரவை தலைவர் என்ன முடிவுகளை எடுப்பார் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, இது மிக வேடிக்கையான ஒரு கேஸாகத்தான் இருக்கிறது. அது வந்து தடை செய்யறதாக தோணல, அது ஒரு அப்சர்வேஷன்ஸ் தான். அதாவது நேத்து அந்த மாதிரியான தகவல்கள் வந்து தடை செய்திருக்காங்க ஹைகோர்ட்லேன்னு வந்துச்சு, பட் அது வந்து கோர்ட்னுடைய அப்சர்வேஷன்ஸ் தான். அவர்கள் வந்து இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஸ்பீக்கர்னுடைய அதிகாரி பரிதிக்குள்ளால இன்னும் கை கடத்தவில்லை என்றதுதான் என்னுடைய ரீடிங்காக இருக்கிறது இதுவரையான காலகட்டத்தில். அதுல வந்து என்னன்னா, ஒரு கூட்டத்துல கலந்துக்கல, ஒரு கட்சி கூட்டத்துல கலந்துக்கல அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கொரோனா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கலாமா, இது நடந்து இது இயல்பான ஒரு நடைமுறை தான் கேட்கணும். இல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு மாதிரி தானே போயிட்டு இருக்கு. இப்ப தமிழகத்துல பார்த்தோம் இல்லையா, ஒரு எம்எல்ஏஸ் வந்து ஓட்ட வாக்களிக்கிறாங்க, அது வந்து என்னது, அந்த கொரோனாவினுடைய உத்தரவு அவங்களுக்கு செல்லாதுன்னு ஒரு விசித்திரமான ஒரு எக்ஸ்பிளேஷன் வைக்கிறாங்களே, இதை விட கோணங்கள்ல வந்து லெஜிஸ்லேச்சர்ஸ், அதாவது ஸ்பீக்கர்ஸ் வந்து தங்களுடைய அதிகாரி பரிதியை விட்டு எவ்வளவோ விலகி சென்று ஏதோ கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து எந்திரிச்சு நிக்கிறதெல்லாம், ஒரு முதலமைச்சர் வந்தால் எந்திரிச்சு நிக்கிறதெல்லாம் நாம வந்து தமிழ்நாட்டில தான் முதல் முறையா பார்த்தோம். இப்ப வந்து வாடிக்கை விட்டது ஊர் ஊரா இப்படியாதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு லெஜிஸ்லேச்சரும் செய்யறதுக்கு அது என்ன ஆகுதுன்னா, கடைசியில எல்லாமே கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் முடிந்த அளவுல வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லை என்றால் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த இடத்துல வந்து அவங்க தலையிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அந்த ஒரு பேசிஸ்ல பார்க்கும்போது தான் கடைசியில அந்த தேமுதிக எம்எல்ஏ 2011 இருக்கிற கேஸ் கூட பாத்தீங்கன்னா, அது கடைசியில அந்த பிப்ரவரியில தான் அந்த ஆர்டரே வருது. எவ்வளவு 4.5 வருஷம் கழிச்சு ஆர்டர் வருது, அவர்களை வந்து விலக்கி வைத்தது தவறு, அவர்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றது தவறு என்ற ஆர்டர் வந்து 2011 பிப்ரவரியில தான் வருது. அப்ப அந்த மாதிரியான எவ்வளவோ கேஸ்கள் இருக்கு. இன்னைக்கு அப்பாவுடைய கேஸ் என்ன ஆகுது, அவர் மறுபடியும் ரீகவுண்டிங் ஆர்டர் பண்றது ஹைகோர்ட், அதை வந்து சுப்ரீம் கோர்ட் தடை செய்கிறது, அதுவும் மறுபடியும் இந்த அபர்டன் காஷனுடைய சைட்ல வந்து ஏர் பண்றாங்க, ஓபிஎஸ் கேஸ்ல வந்து நீதி கிடைக்கவில்லை என்ற ஒரு இடத்துலதான் இருக்கும். இனி முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கூட சொல்றேன், இது இப்ப காங்கிரஸ் கட்சியில டிசென்ட்ங்கிறது எப்பவுமே இருந்ததுதான். இப்ப கேரளா எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஏகே ஆண்டனி இருந்தாரு, ஒரு கருணாகரன் இருந்தாங்க, ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுவாங்க. இது இருந்தாலும் ரெண்டு பேரும் காங்கிரஸ்லயே தான் இருந்தாங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ உதாரணம் இருக்கு, பட் தமிழகத்துல அவ்வளவு வலுவான கட்சி இல்லாதனால
நாம வந்து அதை பத்தி ஒரு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாக்குறேன். நான் கிரண் ரெட்டியினுடைய கேஸ் தான் சரி, கிரண் ரெட்டி கடைசியில விலகி போக வேண்டிய அந்த சூழ்நிலை வருகிறது. வைஎஸ்ஆர்னுடைய கேஸ் ஆனாலும் சரி, வைஎஸ்ஆர் ஏன் விலகி போகிறான்னு வருகிறது. பட் பெரும்பாலும் ராஜேஷ் பைலட்டினுடைய கேஸ் எடுத்தா கூட, அதாவது பைலட்டினுடைய தகப்பனாருடைய கேஸ் எடுங்களேன், 1997 வந்து அவர் சீதாராம் கேசரிக்கு எதிராக காங்கிரஸ் பண்றாரு, பிரசிடண்டா கண்டஸ்ட் பண்றாரு. அப்ப வந்து சீதாராம் கேசரி கிட்ட என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்கிறார், ஏங்க இந்த மாதிரி ஒரு இளைஞர் வந்து உங்களை உங்களுக்கு எதிராக கண்டஸ்ட் பண்றாருன்னு கேட்டதுக்கு, அதுக்கு சீதாராம் கேசரி சொல்றாரு, இல்லல அது வந்து இளமைதானா, துடிப்பு இருக்கத்தான செய்யும், கண்டஸ்ட் பண்ணி போட்டுமே, இது காங்கிரஸினுடைய அன்றைய ஒரு இன்டர்னல் டெமோக்ரஸினுடைய ஒரு விளைவாகத்தான் வந்தது. பைலட்டு ராஜேஷ் பைலட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் எல்லாம் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜேஷ் பைலட் டெல்லியினுடைய நகரத்தில் தன்னுடைய சைக்கிள்ல சென்று பால் வித்தவர். சச்சின் பைலட் வந்து ஒரு சில்வர் ஸ்பூனோட ராஜேஷ் பைலட்டினுடைய வீட்டில் வாழ்ந்தவர், அவர் பிறந்தவர். இது பெரிய வித்தியாசமாக நான் பார்க்க வேண்டும். 1980 வரை ஒரு ஸ்குவாடன் லீடராக இந்தியன் ஏர்போர்ஸ்ல இருந்தவர் தான் ராஜேஷ் பைலட், அதன் பிறகுதான் கட்சிக்கு வருகிறார். அப்போ அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி, பாஜகவிலேயே எவ்வளவோ இப்ப அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் இல்லாத பிரச்சனைகளா, இல்லை என்றால் அத்வானிக்கும் ஒரு முரளி மனோகர் ஜோஷிக்கும் இல்லாத பிரச்சனைகளா, அவர்கள் கடைசியில எப்படி பார்த்தாலும் அவர்கள் ஒரு மூவர் சங்கமாகத்தான் அந்த பாஜகவை பொறுத்தவரை இருந்தார்களே தவிர, அவர்கள் பேசுற கருத்தை வந்து யாருமே வந்து தடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. ஒரு மோதியை எதிர்த்து அந்த கட்சியில வந்து குரல் கொடுக்கின்றவர் யாரானாலும் இன்னைக்கு அவர்கள் வந்து அங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்றதுனால வந்து விசமான உண்மை. அதே மாதிரிதான் இன்னைக்கு பல இடங்களும் பாக்குறது, ராகுல் காந்தி எதிர்த்தும் பேச முடியாத ஒரு சூழல் தான் வளர்ந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ வெளிச்சாமி சார் ஒரு விஷயத்த சொன்னார், என்னன்னா சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வந்து இன்னுமே வந்து காசு இருக்கிறாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் சச்சின் பைலட் சொல்றாரு. அந்த கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நபர்கள் காங்கிரஸ் இருக்கிறாங்க இன்னும்? வேலுச்சாமி சார் வந்து அதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சித்தாந்தத்தை நம்புனர்கள் இருக்காங்க, சித்தாந்தம் தெரியாதவர்கள் இருக்காங்க, அது எல்லா கட்சியிலும் இருக்காங்க. சித்தாந்தம் என்னன்னே தெரியாதவர்கள் வர பல கட்சிகளையும் இருக்கிறாங்க. அது எதனால அதை கேக்குறேன் அப்படின்னா, இப்போ ஆபரேஷன் தாமரை அப்படிங்கிற திட்டத்தின் கீழே எல்லா மாநிலங்களையும் பாஜக கொண்டு வரணும் அப்படின்னு திட்டத்தில் இருக்கிறாங்கன்னா, வலிமையான கருத்துக்களையும் வலிமையான தத்துவங்களையும் வச்சிருக்கிறவங்க போ சேரவருக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்ப வலிமை இல்லாம தத்துவ சிந்தனை தத்துவ புரிதல் இல்லாம இருக்கவங்க போய் சேருவாங்க அப்படின்னா, அவர்கள் விடுக்கிற வலையில விடுறாங்கன்னு அர்த்தம். இது இது மட்டும் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அதாவது சித்தாந்தத்தின் பேர்ல வந்து ஆளுங்கட்சியில் சென்று யாருமே சேர மாட்டாங்க. நான் ஒரு இதை அடிச்சு ஆணையிட்டு சொல்றேன். நான் ஒரு 30 வருஷமா அரசியல் பார்த்து கொண்டிருக்கிறேன், தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாலையும் சரி, இலங்கையிலும் சரி, மால்டீவ்ஸ்லயும் சரி, நேபாளத்திலையும் பங்களாதேஷ்லயும். சித்தாந்தத்தின் அடிப்படையில் யாரும் ஒரு நபரும் ஆளுங்கட்சியில் போய் சேர மாட்டான். ஒன்னும் கேஸ் இருக்கும், இல்லை என்றால் வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், இல்லை என்றால் இந்த பக்கம் பதவி கொடுக்கலன்னு ஒரு இது இருக்கும், அவ்வளவுதானே தவிர, இப்ப ஒரு ஹேமந்த பிஸ்வா சர்மாவுக்கு என்ன பாஜக அவ்வளவு பெரிய ஒரு இது கொடுத்துருச்சுன்னு பாருங்களேன். அதிகாரம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ பலரும் சித்தாந்தத்தை ஒட்டி இருக்கின்ற நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, கீழ்மட்டத்தில் இருக்கிற நபர்கள் தான். ஒரு சரவணனுக்கு இருக்கலாம், ஒரு திருச்சி வேலுச்சாமிக்கு இருக்கலாம், அந்த மாதிரியான நபர்களுக்கு இப்ப பேராசிரியர் கூட இருக்கலாம், எல்லாத்துக்கும் இருக்கலாம். ஆனால் இவர்கள் யாரும் வந்து அந்த மேல்தட்டுக்கு வரமாட்டாங்க, இல்லை என்றால் கட்சி பணியோட ஒதுங்கி விடுவார்கள். கட்சி பணியில் ஒதுங்காதவர்கள் இல்லை என்றால் அது அதற்கான ஒரு தனி ஒரு ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்டே வேணும். அதாவது தன்னைத்தானே முதன்மைப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே எல்லா என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் தான் தான் அதுல வந்து சால்வ் பண்ணேன் அப்படின்னு, யார் சால்வ் பண்ணாலும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி முன்னிருந்து அதை நடத்தி தலைமையிட நல்ல பேர் வாங்கி அதன் மூலமாக ஒரு அமைச்சராகக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாருமே இந்த மாதிரியான நபர்கள் தான். அவர்களுக்கு நாளைக்கு அதிகாரம் இல்லை என்று அவர்களுக்கு இங்க நீடிக்க முடியாது. அதே மாதிரி இப்ப அபிஷேக் மனு சிங்கியை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, அடுத்ததா அவர் போக போறான்னு சொல்லிட்டு இருந்தா தெரியாது, சசின் தருணுடைய கேஸ் தெரியாது. அதே மாதிரி தலைமையில எத்தனை நபர்கள், அதாவது அடையாளம் தெரிந்த நபர்கள் வேணா மாறலாம், அந்த பக்கம் மாறிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் தொண்டர்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவும் ஆற்றலும் அதே மாதிரியான அந்த கொள்கை பிடிப்பும் இருக்குது என்றுதான் நாம் மறுபடியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, உங்களுக்கு கருத்தா எடுத்துக்கிறேன். புரட்சிக்கு விதாசன் சார், பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயல்பாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இப்ப இருக்குது அப்படின்னா, அந்த எதிர்கட்சியில இருக்கக்கூடிய நபர்களை பயன்படுத்தி
அவர்களை அவர்களின் மீதான ஏதேனும் ஒரு சில நெகட்டிவை பயன்படுத்தி அவர்களை தங்கள் பக்கம் இழுத்து கொண்டு தங்களுடைய பலத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறது பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டை எங்க மறுக்கிறீங்க, எந்த இடத்துல மறுக்க முடியுமா உங்களால? அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊசி இடம் கொடுக்கவில்லை என்றால் நூல் நுழைய போவதில்லை அப்படின்னு. நாங்க வந்துட்டு கடை விரிக்கிறோம் அல்லது வலை வீசுறோம் அப்படின்னு உங்க பேச்சுக்கே வச்சுக்கிட்டா, நீங்க ஏன் வந்துட்டு கடையில வந்து வியாபாரம் பண்ண வர்றீங்க, வலையில வந்து விழுறீங்க அப்படின்னு? பாஜக கொள்கை தத்துவத்தின் மீது ஈர்ப்பு வந்து இணையறாங்கன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. நான் இப்ப ஒரு செய்தி, இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கொள்கை திட்டம் இருக்கு, கோட்பாடு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கொள்கை திட்டம் கோட்பாடு இருக்கு. திமுகவுக்கு ஏற்கனவே இருந்தது, அடைந்தால் திராவிட நாடு இல்லையால் சுடுகாடுன்னு. இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. அது மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியாவின் விடுதலையை பெற்றுக் கொடுப்பது என்பதுதான் ஆத்மார்த்தமான திட்டம். அதுவே 19ஆம் நூற்றாண்டுல தான் வெள்ளையனை வெளியேறு என்றார்கள், சுயராஜ்யம் என்பது பிறப்புரிமை அப்படின்னாங்க. 18ஆம் நூற்றாண்டுல அந்த கொள்கையும் இல்ல, அது மனு போட்டு சலுகைகளை பெற்றுக் கொடுக்கிற ஒரு கொள்கை தான். ஆனா காங்கிரஸ் கட்சி ஒரு கொள்கை திட்டத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இல்ல, அதனால ஒரு கொள்கையிலிருந்து விலகி போறாங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அதனால ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆகப்பெரிய கொள்கை இருக்கிறது. ஏகாத்ம மாணவ தரிசன் இருக்கு, அந்தியோத்யான் இருக்கு, சர்வே பவந்து சுகிநகா, எல்லாரும் 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 பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கொள்கை திட்டம் இருக்கிறது. ஆனா காங்கிரஸ் கட்சி கொள்கையே இல்லாம ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட். நீங்க நிறைய பேர் பேசிட்டீங்க, நிறைய பேசிட்டீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்க. கொள்கை இருக்கக்கூடிய கட்சிக்கு வருவது என்பது யதார்த்தமானது ஒன்றுதான். அரசியல்ல எப்படி தேனை தேடி வண்ணத்து பூச்சிகள் செல்கிறதோ அது மாதிரி அரசியல் லட்சியத்தை நோக்கி, கொள்கை கோட்பாடுகளை நோக்கி, ஒரு நன்மையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி அரசியலே ஆர்வம் கொண்ட இளம் தலைவர்கள் அப்படியே புறப்பட்டு வருவது என்பது யதார்த்தமான செயல்பாடு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மிக பெரிய ஒரு மாநில கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய வி பி துரைசாமி இணைக்கிறீங்க, ஏன் நீங்க சாதாரண நபர்கள் இணைக்கலாமே? இது போன்ற நபர்கள் தான் உங்கள் கொள்கையின் மீதும் சித்தாந்தின் மீதும் அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்களா? எங்க வலையில யானையை உழுகுது, பூனையை உழுகுது. உங்க கண்ணில யானை விழுந்தவன கதறீங்க. லட்சக்கணக்கான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் எங்களோட இணைந்து கொண்டிருக்கிறாங்க, லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் எங்களோட இணைந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படல. தலைவர்கள் போதுதான் உங்களுக்கு பரபரப்பு போகுது, ஏன்னா தலைவர்களை நம்பி வச்சிருக்கிற கட்சி உங்க கட்சி. அதனால தலைவர்கள் போனோம்னா வி பி துரைசாமி ஐயா வெளியில வந்தவன திமுக அதிருது. அது மாதிரி சச்சின் பைலட் வெளியில வந்தவனா காங்கிரஸ் அதிருது. ஜோதிராத்யா சிந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் அதிர்ந்து. அப்பவும் கூட மூத்த தலைவர், காங்கிரஸ் தலைவர் கபில் சிவல் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் சொல்லுகிறாரு, இன்னும் காங்கிரஸ் கட்சி விழிப்பு நிலையை எய்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது உங்க கட்சிக்குள்ளே கவலை. அதனால தயவு செய்து ஜனநாயகம் முன்னிறுத்துறாங்க, இல்ல தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி மாற்று கட்சி தலைவர்கள், தோழர்கள், நண்பர்கள் எல்லாம் வருவது யதார்த்தமான அரசியல் ஆரோக்கியத்தின் பேரில ஏற்படுகிற, நம்பிக்கையின் பேரில ஏற்படுகிற ஒரு செயல்பாடு. இதை கொச்சைப்படுத்த வேணாம். ஏன் அப்படின்னா மாறும் என்கிற சொல்லை தவிர அனைத்து மாறும், யாரும் நிரந்தரமா இருக்க முடியாது. அதனால அவங்களுக்கு மாற்றம் வந்திருக்கிறது இங்க வந்திருக்கிறாங்க. முக்கியமான ஒரு செய்தி சொல்லணும், காங்கிரஸ் கட்சி அப்படின்னா காங்கிரஸ் இசுக்கோல் டு ஊழல், ஊழல் இசுக்கோல் டு காங்கிரஸ் அப்படின்னு முத்திரை பதிச்சிருக்கு. அதுக்கு உதாரணங்கள் வந்து நீங்க நிலக்கரி பேர ஊழல், ஸ்பெக்ட்ரம் ஊழல், அப்புறம் நேஷனல் ஹெரால்டு ஊழல், ஆதர்ஸ் கூட்டி குடியிருப்பு ஊழல், ஒலிம்பிக் போட்டி ஊழல், சவப்பட்டி ஊழல், ஆரம்பத்துல போர்பாக்ஸ் பீரங்கி ஊழல். ஆக ஊழல் என்றால் காங்கிரஸ், காங்கிரஸ் என்றால் ஊழல் என்று ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அது மாதிரி நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீது நீங்க எந்த ஊழலை சொல்ல முடியும்? திட்டமிட்டு அவங்க மேல ஊழல் இல்லையா? ஊழலுக்கு துணை போகலையா? ரைடு போகலையா? ஏன் முடிஞ்சு போச்சா? ரைடு போனா உடனே அது நீங்க பொருளாதார குற்றங்களை பொறுத்து. ஆனா வேலுச்சாமி அண்ணா அவர்களுக்கு, அவர் மூத்த அரசியல் தலைவர், நான் வந்து போற்றக்கூடிய ஒரு தலைவர், அதனால நான் சொல்றேன், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் இருக்கிற இடம் அப்படி, அதனால அவர் பேசிக்கிட்டு இருக்காரு.
வாடகைக்கு குரல் கொடுப்பதை போல கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே எங்க அண்ணன் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராகவோ மத்திய அமைச்சராகவோ வந்திருந்தாருன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். அவரே சொன்னாரு, ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியும். காங்கிரஸ் கட்சியில அறிவாளிகளும் திறமைசாலிகளும் உழைப்பாளிகளும் இப்படித்தான் அடிமட்டமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு அண்ணன் வேலுசாமி அவர்கள் ஒரு உள்ளங்கையில நெல்லிக்கையான ஒரே ஒன்று, இந்த நாட்டுடைய உச்சகட்ட பதவி பிரதமர் பதவி. அந்த பிரதமர் பெயரால் PM கேர் ஃபண்ட்னு ஒண்ணு கோடி கோடியாக உருவாக்குனாங்களே, அது ஆர்டிஐல கேட்டா கூட நாங்க கணக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே, இதற்கு பேர் ஊழலா, வெளிப்படையான தன்மையா, நேர்மையான நிர்வாகமா? அதை கொஞ்சம் சொன்னா பரவாயில்ல. நீதிமன்றத்துல அதை பொறுத்து வழக்கு போட்டு உறுப்பினராக கொண்ட ஒரு அமைப்பு, நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கிற நிலைமையில அதுதான் நீங்க சொல்றத நாங்கெல்லாம் கேக்குறோம், ஆனா நீங்க சொல்றத நீங்களே கேட்க மாட்டீங்க. பேச விட்டா தானே தெரியும். PM கேர் ஃபண்ட்ல இங்க காங்கிரஸ் தலைவர் யார் இருக்காங்க? அது ஒரு தனியார் ட்ரஸ்ட் மாதிரி வச்சு ஆர்டிஐலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க. PM கேர்ஸ் என்பது வேறு, PM கேர் என்பது வேறு. நீங்க ஏற்கனவே இந்த PM கேர்ல, அந்த PM கேர்ல இருக்கக்கூடிய நீங்க பாருங்க, அது வேறங்க. நான் கேட்கணும் இப்ப உங்களுக்கு, அதான் உங்களுக்கு புரியுது, புரிஞ்சு புரியாத மாதிரி பேசுறீங்க. இப்போது இருக்கக்கூடிய பேரிடர் நிதி, நீங்க முன்னால சொன்னது பேரிடர் நிதி, அது ஒரு அதான் ஒரு கோடியே 75 லட்சம் ரூபாய் இதுல இருந்துச்சு RBIல, அதையும் நீங்க எடுத்து இப்ப செலவு பண்ணிட்டீங்க. நான் அதை கேட்கல. இப்ப புதுசா PM கேர்ஸ் சொல்லி கோடி கோடியா பணம் வாங்கினீங்களே, சைனா கூட சொல்லி சைனா கம்பெனி டிக்டாக் கம்பெனி எல்லாம் வாங்கினீங்களே, அதுக்கெல்லாம் கணக்கு என்னன்னு கேட்டா நாங்க காட்ட மாட்டோம், செலவு பண்றத பத்தி சொல்ல மாட்டோம். இதுக்கு பேர் தான் நேர்மையா? ஓகே ஓகே, உங்களோட கருத்து இதுக்கு பேர் தான் வெளிப்படை தன்மையா? காட்ட மாட்டோம்னு சொல்லல, சொல்ல மாட்டோம்னு சொல்லல, காட்டி இருக்கிறோம், சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். வெளிப்படை தன்மையோடு அந்த அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில் வந்து மக்கள் மன்றத்துல வைக்கப்பட்டிருக்கு. இல்லையே, நாங்க மக்கள் இல்லையா? எங்களுக்கு தெரியலன்னு கேக்குறோம், தெரிஞ்சா சொல்லுங்க. நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணிருக்கு, நீங்க சரியா தெரியாம சொல்றீங்க. ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி முழக்கம் விட்டது பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னுமே அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கிறீங்களா? ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளர் நீங்க வந்து சொல்றீங்க, ஆனா கட்சியின் தலைமை பொறுப்புல இருந்தே அவர் விலகிறார் அப்படின்னா ராகுல் காந்திக்கு ஒரு துவண்ட ஒரு மனநிலை வந்திருக்கு தானே புரிஞ்சுக்க முடியுது. திமுக எப்படி பாக்குறது? ஒரு தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு விலகிறேன்னு சொன்னது, அவர் விலகி போனது அது ஒரு நேர்மை. அதுக்காக அரசியல் விட்டு போறேன்னு அவர் சொல்லல. முன்பை விட இன்னும் வீரியமாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. ஆனால் ஒரு தோல்வி இருக்கிற போது அந்த தோல்வியை மற்றவர்கள் மீது பழி சுமத்தி தான் அதற்கு காரணம் இல்லை என்று சொல்லுகிற சராசரி அரசியல்வாதியாக இல்லாமல் அந்த தோல்விக்கு தான் பொறுப்பேற்றுக் கொண்டு விலகி இருக்கிறார். ஆனால் அரசியல் இருக்கிறார், தொடர்ந்து போராடுற. திமுக சார்ந்து கேட்கணும், ஏன்னா திமுக வந்து ராகுல் காந்தியை பிரதமர் இந்தியாவில் யாரும் சொல்லாத போது திரு ஸ்டாலின் தான் முன்வைத்து அதை வந்து வெளிப்படையாக சொன்னார். அப்படின்னு இருக்கும் போது திமுக காங்கிரஸோட தொடர்ந்து நல்லவரோடு இருந்துகிட்டு இருக்கீங்க. என்னோட கேள்வி, 2021 ஐந்து மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்டுக் கொண்டு கூடிய இது போன்ற குழப்பங்கள், முரண்கள், விலகல்கள் போன்றவை இந்த சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்காதா? அப்படி எதிரொலித்தால் திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா திமுகவுக்கு பாதகமாக இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறியா? அங்க நடக்கிறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு வேறு மாதிரியான அரசியல். எங்களுடைய தலைவர் வந்து இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் 2019 வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் சந்திக்கணும், 10 ஆண்டுகளில் சந்திக்கணும்னா அதற்கு வந்து ராகுல் காந்தி தான் சரியானவராக இருப்பார்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதம வேட்பாளராக அறிவித்தார். அதற்கு தமிழக மக்கள் வந்து ஒரு ஏகோபித்த ஆதரவை கொடுத்தார்கள். பாஜக வந்து 0 சீட்டு, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக ஒரே ஒரு சீட்டை மட்டும் ஜெயிச்சாங்க. ஸோ 39 தொகுதிகளில் வந்து அமோக ஆதரவு,
அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய தலைவர் சொன்ன கோரிக்கையை வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், தமிழக மக்கள் வந்து அது சரியான இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்றதை தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த அடுத்த வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரை இது வந்து அதிமுக எப்படி இருக்கிறது, அதிமுகவின் செயல்பாடுகள் இந்த 5 வருஷமா என்ன நடந்திருக்கு, எப்படிப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கு, இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து எப்படி கொரோனா காலத்திலையும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தாமல் எப்படி ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்து தான் வந்து தேர்தல் போகுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அங்கே என்ன நடக்குது இது வீக்கா இருக்கு அது சரி. தமிழகம் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா மற்ற மாநிலம் நடக்க இருக்கிறது, பீகார் நடக்க இருக்கிறது, மற்ற மாநிலம் நடக்க இருக்கிறது அப்படின்னா அந்த மாநிலங்கள்ல கட்சியின் தலைமையே கொஞ்சம் சரியில்லை, அல்லது கட்சியில அது போன முரண்கள் இருக்கு, விலகல் இருக்குன்னு பார்க்கும் போது அது எதனும் பிரதிபலிக்குமா, தேர்தல் காலத்துல பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா ஒரு மாநில கட்சியாக? இல்ல மற்ற அதாவது சி மக்கள் எப்பவுமே வந்து லோக்கல் ஃபேக்டர்ஸ் வச்சுதான் பாப்பாங்க. எப்பவுமே இந்திய மக்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி தான், எப்பவுமே ஆன்டி இன்கம்பன்சி தான். ஒருத்தனுக்கு 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வேற யார் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிதான் பாப்பாங்க. பாஜக அப்படிதான் எல்லாருக்குமே மண்ணை கவியது, பாண்டி இன்கம்பன்சில எல்லாருக்குமே மண்ணை கவியது. ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா 2019 தேர்தலில் என்ன பண்ணாங்கன்றது எல்லோருக்குமே தெரியும். அவர்களுக்கு சாதகமாக எல்லாத்தையுமே மாற்றிக்கொண்டார்கள். தேர்தல் கமிஷன் கூட வைத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர விடாமல் பார்த்து கொண்டார்கள். அதுதான் வந்து பாஜக வந்து 2019 ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அது பாஜகவை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து இந்த இதில் எல்லாத்தையும் இருந்து பாஜக எதிர்ப்பு, பாஜக வந்து இந்தியாவை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழிவு சக்தி என்பதை புரிந்து கொண்டு அதை வந்து ஒழிக்கணும்னா எல்லாரும் சில காம்ப்ரமைசஸ பண்ணி ஒற்றுக்கொண்டு ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து பாஜகவை வீழ்த்த முடியும். ஓகே, உங்களுடைய ஆர்கே சார் உங்கள்ட்ட உங்களோட இறுதிக்கட்ட கருத்தை மட்டும் நான் வாங்கிக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்திய அளவுல வந்து 2014 முதல் 19 வரை வந்து பாஜக ஆண்டாங்க. பாஜக ஆட்சியில பல விதமான சிக்கல்கள், பல விதமான பிரச்சனைகளை வந்து வெளிப்படையாக காங்கிரஸ் பேசினாங்க. ஆனாலும் 2019 காங்கிரஸ்ல ஆட்சிக்கு வர முடியல. இப்ப 2021 சட்டமன்ற தேர்தலும் 5 மாநிலங்கள் நடக்க இருக்கிறது. இனிமேலும் காங்கிரஸ் பாஜகவுடைய குறைகளையோ அல்லது பாஜக செய்யக்கூடிய செயல்பாடுகளையோ சரிவர திட்டமிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல தவறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பார்வை எப்படி பாக்குறீங்க? பாஜக சொல்லக்கூடிய, மோடி சொல்லக்கூடிய காங்கிரஸ் முத்து பாரத்தை நோக்கி இந்தியா நகருகிறதா உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை? இல்ல, காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுடைய தவறு என்னவென்றால் அது வந்து ஒரு ஒருங்கிணைக்கும் சக்தியாக இன்றைக்கு செயல்படவில்லை என்றதுதான் ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன். ஏனென்றால் இப்ப வந்து இங்கே நண்பர் சொன்ன மாதிரி முக ஸ்டாலின் மட்டும்தான் ராகுல் காந்தியை வந்து முன்மொழிந்தார் பிரதமராக. அது வந்து வேற யாருமே படல. வந்து சரத்பவாரை பார்த்தீங்கன்னா அவருக்கும் பிரதமராகணும்னு ஆசை இருந்தது, முலாயம் சிங்கினுடைய பையனுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் ஆகணும்னு ஆசை இருந்தது, மாயாவதிக்கும் அந்த ஆசை இருந்தது, மம்தா பானர்ஜி கூட அந்த ஆசை இருந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில வந்து யார் வந்து ஒருங்கிணைக்கும் சக்தியா இருப்பார்கள்? ஒருங்கிணைக்கும் கட்சி வந்து காங்கிரஸ் தான், அதுல வந்து மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் அந்த காங்கிரஸ்ல ஒரு நபர் இல்லாதனால, அதாவது ஒரு சீனியர் ஃபிகர் ஹெட் இல்லாதனால இன்னைக்கு அந்த தலைமையை வந்து ஒரு கேலி செய்யக்கூடிய, இல்லை என்றால் அந்த பப்பு என்ற பேர் வந்து பாஜக எப்படி வந்து பிரச்சாரத்தில் கொண்டு வந்து அது ராகுல் காந்தி மேல பதிந்து விட்டதோ அதை வந்து களையக்கூடிய அந்த ஒரு பிரச்சாரம் காங்கிரஸ் இன்னும் செய்யவில்லை, இன்னும் காங்கிரஸ்னால் முடியவில்லை என்றதான். ராகுல் காந்தி தன்னுடைய அந்த கெப்பாசிட்டிக்கு பலதும் செய்து கொண்டிருக்கிறார், அதை மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் அது அந்த களங்கம் இன்னும் மாறவில்லை. பப்பு என்ற பேர் வந்து ராகுல் காந்திக்கு, ராகுல் காந்தியை விட பொருத்தம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பலருக்கு தான் என்ற நிதர்சனமான உண்மை இருந்தால் கூட இந்த அந்த அந்த சோசியல் மீடியா கேம்பெயின்ஸ் ஆனாலும் சரி, இன்னொன்னு நாம் பார்க்க வேண்டியது, இனி போக போக 2021 இந்த தேர்தல் வந்து முழுக்க முழுக்க சோசியல் மீடியாலே நடக்க போற கேம்பெயினா இருக்கும். இந்த பரப்புரைகளுக்கு வந்து அந்த அளவுக்கு இடம் இருக்காது என்று நாம் வந்து ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். கொரோனா காலத்துல வந்து கொரோனா டெஃபினட்டாக அட்லீஸ்ட் March 2021 மட்டும் நம்ம கூட இருக்கத்தான் செய்ய போகிறது. இன்னமும் தொற்றுகள் ஏறிக்கொண்டே போகக்கூடிய இந்த சூழ்நிலையில வந்து கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து சோசியல் மீடியால தான் இருக்கும். அந்த சோசியல் மீடியாவை எப்படி மேனிப்புலேட் பண்ணும், எப்படி யூஸ் பண்ண வேண்டும், மேனிப்புலேட்டட் வாட்டரை எடுத்துக்கொள்ளலாம், எப்படி அதை உபயோகிக்க வேண்டும், எப்படி மக்களை சேர்ந்து அடைய முடியும் என்பது பாஜகவை தவிர பாக்கி கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு இன்னும் அந்த தொழில்நுட்பம் வளரவில்லை என்று நான் பார்க்கிறேன். இல்லை என்றால் அந்த அளவுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பாக்கி இருக்கின்ற கட்சிகளுக்கு கிடையாது. அப்ப இந்த ஒரு ஃபேக் நியூஸ்னுடைய அட்மாஸ்பியர்ல தான், இல்லை என்றால் இப்ப டெல்லியில பாத்திருக்கோம், ஒரு கட்சி கூட பாஜக, ஒரு ஊடகம் கூட பாஜக
விஷயங்களை வந்து பேசாது. இன்னும் சொல்ல போனால் அந்த இந்தியா சைனா பிரச்சனையில கூட எந்த அளவுக்கு நாசுக்காக இல்லை என்றால் பேசாம பேசாம இல்லை பேசிக் கொண்டிருந்தார்களோ அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் டெல்லி ஊடகங்கள் எடுக்க போகுது. அதே ஒரு தாக்கம் தான் தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைய சூழ்நிலை. அப்ப இந்த சூழ்நிலையை வந்து காங்கிரஸ் ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, மம்தா பானர்ஜி ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற கட்சிகளான கேரளால கம்யூனிஸ்ட் கட்சி ஆனாலும் சரி, எப்படி அது கையாட போகிறது என்றதை பொறுத்து இருக்கும் 2021 தேர்தல். அதுதான் அடுத்த அடித்தளமா வரும். 2024 அது ஒரு அடித்தளமா வரும் நிச்சயம். இந்த கொரோனால வந்து இந்த அளவுக்கு தொற்று, இந்த அளவுக்கு பாதிப்பு, இந்த அளவுக்கு மரணங்கள், 25,000 தாண்டி இருக்குது மரணங்கள், 10 லட்சத்தை தாண்டி இருக்குது தொற்றுகள். இந்த ஒரு இன்ஸ்டன்ஸை கூட எதிர்கட்சிகளால் அந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டியோ ஒரு கேம்பெயினோ செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது என்று பார்க்கும் போதுதான் இதுதான் மோடியினுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே இன்னைக்கு இருக்கின்ற எதிர்கட்சிகள் தான் என்று நான் பார்க்கிறேன். இந்த நிலை தொடர்ந்து பாஜகவையோ மோடியோ நிச்சயமாக வைக்க முடியாது அடுத்த தேர்தல். ஓகே சார், உங்களுக்கு எதுக்கு எடுத்துக்கிறேன். திருச்சி வெளிச்சாமி சார், நீங்களே பார்த்துப்பீங்க பல விதமான விமர்சனங்களும் கட்சியின் மீது இருக்கிறது, பல விதமான பிளஸஸும் இருக்கு அப்படிங்கறத சேர்த்தே சொல்லியிருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் வளர்ச்சி பெறல, இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளையோ அல்லது இந்த விஷயங்களையோ கூட சரியாக மக்கள் மத்தியில் வெளிப்படையாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னும் காங்கிரஸ் முயலல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. 2021 5 மாநில தேர்தல்கள் இருக்கு, எப்படி எதிர்கொள்ள போகிறது காங்கிரஸ் இருக்கட்ட கருத்தை பத்தி? அதாவது சகோதரர் ஆர்கே அவர்கள் ரொம்ப ஆழமாக நுணுக்கமாக அரசியலை பார்க்கிறவர், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. தேர்தல்கள் வருகிற போது 2 விதமான தேர்தல்கள் வரும். ஒன்று, சாதாரண காலகட்டத்தில் தேர்தல் வருகிற போது ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க என்பதை பார்ப்பதும், அசாதாரணமான சூழ்நிலையில ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில மக்கள் பார்ப்பதற்கு வேறுபாடு. இன்றைக்கு இந்த நாட்டுல ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்திருக்கிறது என்பதை நான் பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். அதை நான் சொல்லல, ஆர்பிஐ கவர்னர் 2 நாளைக்கு முன்னாலே இப்ப சொல்லியிருக்காரு. கடந்த 100 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத பொருளாதார சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது, இதிலிருந்து மீள்வதற்கு இன்னும் பல ஆண்டுகள். சொன்னது நான் இல்ல, காங்கிரஸ் கட்சி அல்ல, ஆர்பிஐ கவர்னர். நான் ஒன்னு திரும்பி உங்க நினைவுக்காக வேற யாரையும் சொன்னா கூட தப்பா சொல்றீங்க. 1977 இந்தியாவில எல்லா இடத்திலையும் போட்டி போடுறதுக்கு பல பேர் கேட்டாங்க, ஆனால் சஞ்சய் காந்தி இருக்கிற தொகுதியில மட்டும் போட்டி போட யாருமே கேட்கல. அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு பயம் இருந்தது, அவர் தான் ஜெயிப்பார் எல்லாம் நினைச்சாங்க. அதற்காக அங்க ஓட்டு தேர்தலில் யாரையும் போட்டி போடலன்னா அது நாடு முழுக்க பாதிக்கும் என்பதற்காக ஒரு தலைவர் அவரோடு சாதாரணமா இருக்கிற ஒரு தொண்டரை நாமினேஷன் தான் போட சொன்னார். அங்க பூத்துக்கு ஏஜென்ட் கூட கிடையாது, அவர் வேட்பாளரே போய் பிரச்சாரம் கூட பண்ணல. ஆனா தேர்தல் முடிவு சஞ்சய் காந்தி தோத்தாரு, வெளி உலகத்துக்கு தெரியாதவர் ஜெயிச்சாரு. இப்ப நான் கேட்கிறேன், ஜெயிச்சவர் பேர் அதாவது உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு நிலைமைதான் இன்றைக்கு இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பிஜேபி இருந்து யார் நின்னாலும் அவங்களை தோக்கடிக்கிற இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு, கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு சோறு இல்லாம வழி இல்லாம செத்துக்கிட்டு இருக்கான், சொந்த ஊருக்கு போக முடியாம நடந்து போய் செத்துக்கிட்டு இருக்கான். அதை பற்றி கவலைப்படாமல் இவர் வேறு பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை புரிந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் தேர்தல் எப்போது வந்தாலும் எதிர்த்திருப்பவர்கள் யார் என்று பார்க்க போவதில்லை. பிஜேபி ஆதரிக்கிற கட்சிகளை தோற்கடிப்பதில் தெளிவாக முடிவு செய்திருக்கிறார்கள். அது தேர்தல் முடிவில் நீங்களும் நானும் இந்த நாட்டு மக்களும் தெரிந்து கொள்வோம். பாஜக காங்கிரசை வீழ்த்துவதற்கு என்ன பயன்படுத்த போறீங்க, குற்றச்சாட்டாக இருக்கக்கூடிய குதிரை பேரத்தை தான் கையெடுக்கிறதா பாஜக அப்படிங்கிற இறுதி கட்ட பதில் சொல்றோம் சார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில ஒரு தெளிவான திட்டமிடலோட உறுதியான நடவடிக்கையோட தேசத்தினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறதுல சிறப்பா கொண்டு போறோம். அதுக்கான நற்சான்றிதழ் தான் 1 முறைக்கு 2 முறை வெற்றியை தொடர்ந்து மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு காலத்துல உத்தம தலைவர் நரேந்திர மோடி செங்கோட்டையில முதல் முறையாக பேசும் பொழுது சொன்னார், நான் 130 கோடி இந்திய மக்களுடைய பிரதமர் அல்ல, பிரதம சேவகன் என்று சொன்னார். 5 ஆண்டு காலம் சேவகனாக தன்னை முழுமையாக மக்களிடம் கொண்டு சேர்த்தார். 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது அதே செங்கோட்டையில பாரத பிரதமருடைய பிரகடனத்தில் நான் 135 கோடி இந்திய மக்களுடைய பிரதமர் அல்ல, இந்த தேசத்தின் காவலன் அப்படின்னு சொன்னார். அதனால இந்த 5 ஆண்டு காலம் காவலனாக கொண்டு சேர்ப்பார். அது மாதிரி அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு காலம் உலகத்தின் நாயகனாகவும் மாறுவார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எங்கே தோற்று கொண்டிருக்கிறது என்றால் உண்மையை ஏற்பதிலே தோற்று கொண்டிருக்கிறது.
உண்மையை பார்ப்பதிலே தோற்று கொண்டிருக்கிறது, காரண காரியங்களை கண்டறிந்து தீர்ப்பதிலே தோற்று கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு உலகமே பாரத பரம்பரை பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா என்கிற கொடிய உலக பெருந்தொற்றை இந்தியா எதிர்கொண்டுகிற வர விதம் உலகமே போற்றி கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய அணுகுமுறையை பார்த்து பிரமித்துக் கொண்டிருக்கிறது. உலக வல்லரசு நாடுகள் எல்லாம் இந்தியாவை நீங்க இல்ல அமெரிக்கன் டைம்ஸ் பத்திரிகையுடைய ஆய்வு அறிக்கை, நீங்க வந்துட்டு இந்தியாவில ஜூன் மாதம் முதல் வாரத்துல 1 கோடி பேர் தொற்றுக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த அந்த கணிப்பை இன்றைக்கு பொய்யாக்கி இருக்கிறோம். காரணம் நாம் எடுத்த பிரேக் போன்ற நடவடிக்கைகள் தான், ஊரடங்கு போன்ற சுய ஊரடங்கு போன்ற. இந்திய மக்களே இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக தன்னிச்சையாக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது தான். அரசோடு மக்கள் இணைந்து போராடுவதனாலதான் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய பின்தங்கிய தேசத்துல, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை நிறைந்த தேசத்துல இன்னைக்கு இறப்பு எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கிறது, தொற்று எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய முதல் மருந்தை இன்னைக்கு நாம தந்திருக்கிறோம். 170 நாடுகளுக்கு நாம வந்துட்டு ஏற்றுமதி செய்கிறோம் மருந்து, ஹைட்ராக்சி குளோரோக்வின், டெக்ஸாமிதோசின இன்னைக்கு ஏற்றுமதி செய்கிறோம். புதிதாக மருந்தையும் கோவாக்சின இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால கொரோனா பெருந்தொற்றை பொறுத்து காங்கிரஸ் கட்சி இத்து போன ஆயுதத்தை எடுத்து அரசியல் செய்தால் ஈர்க்கங்குச்சியை எடுத்துக்கொண்டு போருக்கு போவதை போலத்தான் முடியும். எனவே தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி இது மாதிரி தவறான கணிப்புகளையும் தவறான நடைமுறைகளுமே அவங்க தோல்விக்கு காரணம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது 6 ஆண்டுகளுக்கு மேல பாஜக தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பின்தங்கிய இந்தியா அப்படிங்கிற இந்தியா அப்படின்னா இந்த மக்கள், நாங்க வந்துட்டு இந்த மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காண்டி, ஏன்னா ஒருங்கிணைக்கப்படாத இந்தியாவா இருந்தது, நாங்கள் விளக்கேற்று விளக்கேற்ற சொன்னோம். ஒரே நேரத்துல இந்தியாவில 135 கோடி வீடுகள் மக்களும் விளக்கேற்றுவன் மூலம் ஒரு புள்ளியில் குவிவார்கள் என்பது, அது மாதிரி ஒருங்கிணைக்கிறதுல பின்தங்கி இருந்தது. இன்னைக்கு ஒருங்கிணைச்சு ஒற்றை புள்ளிகளை இந்தியாவை நிறுத்தி இருக்கிறோம். அதான் சொன்னேன், புழுவை அடிக்க போபர்ஸ் பீரங்கி தேவையில்லை, ஈர்க்குச்சியே போதும். காங்கிரஸ் கட்சியால் மறக்க முடியாத ஒரு பெயர், அதை வச்சுதான் உங்க வாஜ்பாய் ஜெயிக்க முடிஞ்சது. அந்த கார்கில் வார் எது தெரியுமா உங்களுக்கு? மலை மேல இருக்கிறது தாக்குவதற்கு போபல் சீரங்கி தவிர எதுவுமே இல்லைன்னு ராணுவ தளபதியிலே சொல்லிட்டாங்க. அந்த பீரங்கி இல்லைன்னா பேரே தோத்து போயிருக்கும். நீங்க ஜெயிப்பதற்கே நாங்க வாங்கின பீரங்கி தான் காரணம், உங்க தளபதியிலே சொல்லிட்டாங்க. அதனால அதை தோக்கடிக்க எந்த கொம்பனால முடியாது, கொம்பனால முடியாது. நேரத்திலும் எங்களோடு வந்து இந்த மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் விவாதிக்க சம்மதித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் மிக்க நன்றி. சரவண அண்ணாதுரை சார் லைன்ல இருந்து வெளியில ஏறிட்டாரு, அவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, மீண்டும் ஒரு மோதலான நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுநரை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.